श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्योमेष्टान्ताकृति वन्दे बृन्दावनकरं वल्लभीजनवल्लभम् जयन्ती शम्भवं धाम वैजयन्ती विभूषणम् नाथायैव नमः पदं भवतु नश्चित्रैश्चरित्रक्रमैः भूयो विद्भुवनान्यमोनि कुहना गोपाय गोपायते कालिन्दीर्षिकाय कार्यफनिफलकटावाटिका रङ्गोत्सङ्ग विशङ्खशङ्करमधुरापर्याय चर्यायते உத்தமமான ஸ்ரீ ஜெயந்தி திருநாளிலே, ஸ்ரீ கிருஷ்ணா அவதார திருநாளிலே ஸ்ரீ கிருஷ்ண ரூபங்கள் என்கிற விஷயத்திலே உபன்யாச அனுபவம் நாம் செய்யப்போகிறோம். எல்லா தினங்களுக்காகவுமே ஸ்ரீ ஜெயந்தி தினம் உத்தமமாக என்பது அதனுடைய பெயரிலேயே தெரிய வரும். ஜெயந்தி என்றாலே ஜெயத்தை கொடுப்பது என்பதாக அர்த்தம். ஜெயந்தியினுடைய பெருமையை, அதாவது ஜெயத்தை கொடுக்கும் அந்த நாளுக்கு ஜெயந்தி என்று பெயர். அந்த ஜெயந்தியினுடைய பெருமையை ஜோதிஷ சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் தானே இதுக்கு ஜெயந்தி என்று பெயர் வந்தது என்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணபடினாலே இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஜெயம், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறதாம். கிருஷ்ண அவதாரம் இல்லைன்னா சம்சாரத்துல நமக்கு ஜெயம் கிடையாது. நாம் எத்தனை ஜென்மங்கள் இதுவரை எடுத்திருக்கோம், இத்தனை ஜென்மங்களையும் தோற்றுதான் போயிருக்கோம். நாம் ஜெயிச்சது கிடையாது. நமக்கும் கர்மத்துக்கும் போட்டி. புண்ணியபாப கர்மங்களை நாம் அடக்கி, இந்திரியங்களை அடக்கி, புண்ணியபாப கர்மங்களை ஒழித்து, சம்சாரத்தை ஒழித்து மோட்சத்துக்கு போகணும். ஆனால் இத்தனை நாள் வரை நம்முடைய புண்ணிய பாப கர்மங்கள் தான் நம்மை ஜெயித்திருக்கின்றன. நமக்கு ஜெயங்கிறது கிடையாது. எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மமாயிற்று, ஆனால் நமக்கும் ஜெயத்தை கொடுப்பது அப்படின்னா இந்த ஜெயந்தியா. பகவானுக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்நாளில் கூட, அதாவது நம்முடைய சம்சார வாழ்வுல கூட ஜெயம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு வருமானால் அது இந்த ஜெயந்தியினாலதான். ஏன்னா இந்த தினத்திலே ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம் பண்ணபடினாலே நமக்கு ஜெயம். சர்வ தன்மான் பரித்தெஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜா என்று சொல்லிவிட்டு போன ஒரு தெய்வம் அது. அவனை சரணாகதி பண்ணி நாம் ஜெயத்தை பெறுகிறோம், சம்சாரத்தை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறபடினால். அதனாலே உண்மையில கொண்டாட வேண்டிய நாள் அப்படின்னா நம்முடைய பிறந்த நாளோ, நம்முடைய கல்யாண நாளோ, இல்ல நமக்கு வேற ஏதாவது ஐஸ்வர்யம் கிடைத்த நாளோ, வேலை கிடைத்த நாளோ, அதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இதெல்லாமே திருப்பி திருப்பி சம்சாரத்திலே நம்மை இட்டு நமக்கு வந்து மறுபடியும் தோல்வியை கொடுக்கக்கூடியதுதான். உண்மையிலே நாம் கொண்டாட வேண்டிய நாள் என்ன அப்படின்னா ஜெயந்தி தான். அப்புறம் பிறந்த நாளை கொண்டாடுறோம் சாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ சம்சாரத்தை ஜெயிக்க தயாராயாச்சுன்னா அதுக்கப்புறம் பிறந்த நாள் கொண்டாடலாம், அது விஷயம் வேற. ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு ஜெயத்தை கொடுத்த இந்த நாளை அவசியம் கொண்டாடணும் என்பதற்காக இந்த விசேஷ நாளை பலவிதமாக பெரியோர்கள் எல்லாம் ஸ்தோத்திரமே செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சுவாமி தேசிகன் இந்த நாளை பற்றி, இந்த ராத்திரியை பற்றி பல ஸ்லோகங்கள் யாருவாருடைய காவியத்திலே சாய்ச்சிருக்கார். இந்த ஜெயந்திக்காகவே சுவாமி தேசிகன் சாய்த்த அற்புதமான ஒரு ஸ்லோகம் தான் வந்தே பிருந்தாவனகரம் வல்லவி தனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம். ஜெயந்தி சம்பவம், கிருஷ்ணனை பற்றி சொல்லும் போது ஜெயந்தியிலே அவதாரம் செய்தவன். வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தியை விபூஷணமாக கொண்டவன் வேடிக்கை சாதிக்கிற வைஜெயந்தியாம் ஜெயந்தியாம் என்பதாக வரும். யாதவா விஜயத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லும் போது அழகா சொல்ற
வைஜெயந்தியாம் ஜெயந்தியாம் அப்படிங்கிறது. அதுல கிருஷ்ணன் அத சித்த ருச்சி லக்னே சித்த பஞ்சகிரகோச்சே வெஜனய தனகானாம் வைஜெயந்தியாம் ஜெயந்தியாம் நிகில புவன பத்மக்லேச நித்ராமனுத்யை தினகர மனபாயம் தேவகி பூர்வ சந்தியா. தேவகிக்கு பகவான் அவதாரம் பண்ணது வைஜெயந்தியாக ஜெயந்தி என்றாக சாதிக்கிறேன். ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தினம் எல்லாமே அதுதான் முக்கியம். ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷம் என்பதாக கிருஷ்ணனை சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தையே இந்த ஸ்ரீ ஜெயந்தி திருநாளில் திருப்பி திருப்பி சொன்னால் ஆனந்தமாக இருக்கும் என்பதாக தோன்றியது. அப்படிப்பட்ட அழகான ஒரு ஸ்லோகம், சின்ன ஸ்லோகமாக கச்சிதமான ஸ்லோகமாக இருந்தா கூட மிக ஆச்சரியமான அர்த்தங்களை நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம் அது. வந்தேன்னு முதல்லயே வந்தே நான் சேவிக்கிறேன். பிருந்தாவனகரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம. ஒரு பிரகாசம், இருட்டில் அவதாரம் ஆனால் பிரகாசம், இருட்டில் பிரகாசம் வந்ததோ என்பதாக இருக்கான். இந்த இருட்டு அதாவது ஜெயந்தினா அஷ்டமி ரோஹிணி எல்லாம் சேர்ந்த அந்த வேளை, அந்த இருட்டில் பிரகாசத்தை கொடுக்கிறானாம் கிருஷ்ணன். கிருஷ்ணாவதார காலத்தை பற்றி சொல்லும்போது ஆவணி மாசத்திலே சிம்ம மாசத்திலே அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே புதன் கிழமையிலே ரிஷப லக்னத்திலே சந்திரோதய காலத்திலே கிருஷ்ணன் ஜெயந்தி கிருஷ்ணாவதாரம். இத்தனை கணக்கு இருக்கிறதுல ஆவணி மாசம் வேணும், கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வேணும், ரோஹிணி வேணும், சந்திரோதய காலம் வேணும், இத்தனை வேணும். சந்திரோதயம் ஆகும்போது கிருஷ்ணோதயம், அதான் அழகா சொல்லும்போது சந்திரோதயத்தையும் கிருஷ்ணோதயத்தையும் ஒன்னா சொல்றார். ஏன்னா கிருஷ்ணனுடைய பிறப்பு இல்லை, இதையும் கிருஷ்ணோதயம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சந்திரோதயமோ அப்படிதான் கிருஷ்ணோதயம். ஏன்னா அவதாரம் தானே, மனுஷர்களைப் போல பிறப்பு இல்லையே, புதிய ஒரு சிருஷ்டி கிடையாது. கிருஷ்ண உதயம் அது. தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படின்னார். தேவக்யாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுருவாசய ஆவிராசீத் யசா பிராச்சியாம் திசீம் விரிவ புஷ்கலா. தேவகிங்கிறவள் தான் கிழக்கு திசை, தேவகியில சந்திரோதயம், கிழக்கு திசையில் சந்திரோதயம் ஆச்சு, தேவகிட்ட கிருஷ்ணோதயம் ஆச்சு. தேவகி தான் கிழக்கு திசைங்கிறத பத்தி தேசிகன் விஸ்தாரமா கழிச்சிருக்கார். இந்த யாதவா புதயங்கிற காவியத்திலே சுவாமி தேசிகன் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அதுவா பகவான் கிருஷ்ணனுடைய பெருமையை பற்றி அருளை செய்த விஸ்தாரமான ஒரு மகாகாவியம். கிருஷ்ணனுக்கே கிருஷ்ணனை குறிச்சு இத்தனை மகாகாவியம் நம்ம சம்பிரதாயத்திலே தேசியம் தான் சாச்சிருக்க, 2000க்கும் மேற்பட்ட ஸ்லோகம். அதுல இந்த ராத்திரி இருக்கு இல்லையா ஜெயந்தி, இதை பற்றி ஏகப்பட்ட ஸ்லோகம் இருக்கு, 50க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்டாடுற. ஏன்னா நாளை கொண்டாடுறோம், கண்ணனை கொண்டாடுவது இருக்கட்டும், கண்ணனுடைய இந்த நாள் இருக்கு இல்லையா ஜெயந்தி, இந்த ராத்திரி இதை கொண்டாடணும் அப்படின்னு சுவாமி தேசியம் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இது ஓரிரவு, இந்த இரவு தானே நமக்கு கண்ணனை கொடுத்தது, இந்த இரவு தானே இன்னி வரைக்கும் நமக்கு கண்ணனை நினைவுபடுத்துகிறது, இன்னைக்கும் ஜெயத்தை கொண்டாடி இருக்கோம், கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தோடு கூட நாம இருந்துருக்கோம். அதனால அதை பத்தி விசேஷமாக ஸ்லோகங்கள்லாம் சாதிக்கிற, அதுல இத்தனையும் கலந்துருக்கு இல்லையா, அஷ்டமி திதி அந்த திதிக்கான பெருமை, அதை பத்தி தேசிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னா விஸ்தாரமா போகும். ரோஹிணி நட்சத்திரம் அதற்கான பெருமைகள், அந்த மாதிரி சந்திரோதயம் அதற்கான பெருமை, இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அதனால்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நிர்தாரணம் பண்ணும்போது சம்பிரதாய பேதம் வரத்துக்கு காரணமே இதுதான். ஏன்னு கேட்டானா அஷ்டமியும் வரணும் ரோஹிணியும் வரணும், அதுக்கப்புறம் வந்து ஆவணி மாசத்துல சந்திரோதயமும் வரணும், இந்த லக்னம் ரிஷப லக்னமும் வரணும், இது எல்லாம் சேர்ந்து வரணுங்கிறது நடக்காது, ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. அப்ப எது பிரதானம், திதி பிரதானமா, நட்சத்திரம் பிரதானமா, சந்திரோதயம் பிரதானமா, இப்படி எல்லாம் கேள்வி வருது. சந்திரோதய காலத்துல யோகம் இருக்குங்கிறது பிரதானமா, சந்திரோதயத்துக்கு அப்புறம் இருந்தா பரவாயில்லையா,
இப்படி எல்லாம் எத்தனையோ சங்கைகள் வரும்போது தர்மசாஸ்திரங்கள்ல நன்றாக ஆராய்ந்து பார்த்தபோது அந்த காலத்திலேயே ரிஷிகளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குங்கிறதாக தெரியும். பகவான் அவதாரம் என்பது ஒரு நாள் தான், ஆனால் அதை நாம் கொண்டாடும் போது இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஆச்சாரியர்கள் பல விதமாக சாதிச்சிருக்கார். அந்தந்த சம்பிரதாயத்திலே அதை அதை எல்லாருமே பின்பற்றி கொண்டு இருக்காங்க. இது இப்ப நடந்திருந்தது. முக்கியமானது என்னன்னு கேட்டா, அந்த தினத்தை நாம கொண்டாடணும், அந்த ராத்திரியை நாம எல்லாரும் கொண்டாடணும் என்பதற்காக இப்படி அழகான ஏற்பாடு. அன்னைக்கு விசேஷ திருவாராதனம் எல்லாமே உண்டு. ஆக அற்புதமான இந்த ஸ்ரீதேவி திவ்ய ராத்திரியிலே நாம் இப்பொழுது கிருஷ்ண ரூபங்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ண ரூபங்கள் அசங்கியம், கிருஷ்ண ரூபாணி அசங்கியானி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். என்ன முடியாத அளவு ரூபம். அதாவது பொதுவாக கிருஷ்ண அவதாரத்தை அனுபவிக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகள் என்பதாக எல்லாருமே அனுபவிப்பது வழக்கம். கணக்கில்லாத லீலை, எம்பெருமானுடைய லீலைகள் கிருஷ்ண அவதாரத்துல அநேகம் இருக்கு. ஒன்னு பின்னாடி ஒன்னா லீலைகள் ஏகப்பட்டது. அதுல எதுக்கு பின்னாடி எதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், நினைவு வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அத்தனை லீலைகள் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் நாம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஒரு லீலைக்குள்ளேயே பல லீலைகள். நவநீத லீலை அப்படின்னா அது வந்து எத்தனையோ நவநீத லீலைகள் இருக்கு. எத்தனை கிரகத்துல போய் கிருஷ்ணன் வெண்ணை சாட்டானோ அத்தனை கிரகத்திலையும் ஒவ்வொரு உமையும் போகும்போது ஒவ்வொரு லீலை நடந்திருக்கு. நவநீத சௌரியம் பல விதமா நடந்திருக்கு. அந்த மாதிரி ராசக்கிரீடா அப்படின்னா அது ஒரு நாள் ராசக்கிரீடா இல்ல. பகவான் அபி தாராத்ரீஹி சரதோ புல்ல மல்லிகாஹா அப்படின்னு சொல்ற தாராத்ரீஹின்னு போட்டிருக்காருங்க. வீட்சி அந்தம் மனுஷக்கரே யோகமாயாமுபாஸ்திதா. இந்த மாதிரி ஒரு லீலை எடுத்து பார்த்தாலே அதிலேயே அனுபவிப்பதற்கு அநேக விஷயம் இருக்கு. அதனால பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு அப்படிங்கிற. ஏன்னா ஒவ்வொரு ரூபம் ஒவ்வொரு லீலையும் அனந்தம். இந்த லீலைகளை பல பேர் அனுபவிச்சிருக்கலாம். பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், இன்னும் பல மகர்ஷிகள், இன்னும் பல கீர்த்தனத்திலே சிறந்த அந்த கீர்த்தன சம்பிரதாயத்திலே சிறந்து இருக்கக்கூடிய மகான்கள், இவர்கள் எல்லாருமே பலவிதமா அனுபவிச்சிருக்கார்கள். சுவாமி தேசியனுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா, கிருஷ்ண ரூபங்கள் லீலைகள் இருக்கட்டும், ஒவ்வொரு ஒரு லீலையிலுமே ஒரு ஒரு ரூபத்துல கிருஷ்ணன் சேவை சாதிக்கிறார். இதை பற்றி எல்லாம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல நிறைய சொல்லியிருக்கோம். என்ன கேட்டா, ஆகவப்படியாக பகவானுடைய ரூபத்தை பிரதிஷ்ட பண்ணணும் இல்லையா கோயில்கள்ல. அதுல எந்தெந்த மாதிரி ரூபத்தை பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படிங்கிறத ஆகமம் தான் நிர்தாரணம் பண்ணணும். ஸ்ரீராமன் அப்படின்னா எப்படி ஏழை பண்ணலாம், எந்த ரூபத்துல ஸ்ரீராமனை ஏழை பண்ணலாம், நிசிம்மன் அப்படின்னா எந்த ரூபத்துல நிசிம்மனை ஏழை பண்ணலாம், இப்படி எல்லாம் ஆகம சாஸ்திரங்கள்ல உண்டு. அதுல நிசிம்மனுக்கு கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட ரூபங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனே எடுத்திருக்கார் நிசிம்ம ரூபங்கள் 78 ஒன்றுமோ எடுத்திருக்காரு சுவாமி. அதாவது ஒன்று ஒன்றா சொல்லல, மொத்தம் இத்தனை இருக்குன்னு ஆகமங்கள்ல மொத்தத்தையுமாக ஆராய்ச்சி பார்த்து நிசிம்ம ரூபங்கள் லக்ஷ்மி நிசிம்மன், மாலவன் நிசிம்மன், பிரசாத நிசிம்மன், யோக நிசிம்மன், உக்ர நிசிம்மன் இப்படின்னு பல விதமான நிசிம்மன் இருக்கார் இல்லையா. நிசிம்ம ரூபங்கள் நல்லா கவனிக்கணும். நரசிம்ம அவதாரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முகூர்த்த காலம் தான், கிட்டத்தட்ட 2 மணி காலம் ஏழியிருந்த நரசிம்ம பெருமானுக்கு 78 ரூபங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை ரூபங்கள் இருக்க முடியும். இது ஒண்ணு ஒண்ணுமே பகவான் ஒரு அவதாரம் போல. அதாவது நம்முடைய சரீரம் இருக்கே இது வளரும் குறையும், திடீர்னு குண்டாகும், திடீர்னு எழுச்சி போகும், எல்லாம் உண்டு. ஆனா பகவானுடைய திருமேனிங்கிறது அப்ராக்கிருதம், அவிகாராய, இதுல மாற்றங்கள் எல்லாம் வராது. இதுல ஏதாவது மாறிட்டு அப்படின்னா கிருஷ்ணன் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் 1 இன்ச் கூடினான் அப்படின்னா கிருஷ்ணன் பழைய திருமேனியை விட்டு புது திருமேனி எடுத்துட்டு இருக்கான். நம்ம சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷம் அதுக்கு கிடையாது. இதுக்கு ஷட் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவா, 6 விதமான தோஷங்கள் வரலாம். இது உண்டாகும், இது வளரும், இது அழியும், இது வந்து அப்புறம் மெலிஞ்சு போகும், இப்படி எல்லாம் பலதும் உண்டு. விருத்தி, அபக்ஷயம்,
அப்படின்லாம் நிறைய உண்டு. ஆனால் பகவானுடைய திருமேனிக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அப்ராதமான திருமேனி ஆச்சு. அப்ப கிருஷ்ணன் வந்து ஒரு இஞ்சி கூடி இருக்கான் அப்படின்னா இந்த திருமேனியை விட்டு வேற திருமேனி எடுத்திருக்கான் அர்த்தம், அதுதான் வேற அவதாரம். ஒரு ரீதியில கணக்கு அது வேற அவதாரம்னு சொல்லும். ஆனா இன்னொன்று மாதிரி இருந்தாலும் அது வேற ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லும். சங்கோச்ச சக்தியா சபூவ தன்யா அப்படிங்க. யசோதை பிராட்டி கயற்றினாலே கட்டும் போது எம்பெருமான் தன் திருமேனி திடீர்னு கூட்டி கொண்டானோம், ஏன்னா கயிறு போறல அப்போ. அதனால அப்ப யசோதைக்கு கட்டுப்படணும்னு தோணித்தான், அம்மாவுக்கு கட்டுப்படாமல் நாம யாருக்கு கட்டுப்பட போறோம் அப்படின்னு தோணித்தான். அதனால தன்னுடைய திருமேனியை சுருக்கின்றான், அப்போ கயிறுனாலே கட்ட முடிஞ்சு. இது பகவானுடைய திருமேனிக்கு எல்லாம் முடியும், அவன் அப்பப்போ ஒரு திருமேனி எடுக்கிறான். அப்படி பார்த்தா எத்தனை லீலைகள் இருக்கோ குறைஞ்சபட்சம் அத்தனை திருமேனி, குறைஞ்சபட்சம் ஒரு லீலையிலே பல திருமேனி இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் எத்தனை லீலை இருக்கோ அத்தனை திருமேனி. கோவர்த்தன கிரிதார கிருஷ்ணன் அது ஒரு திருமேனி, காளியமர்தன கிருஷ்ணன் அது ஒரு திருமேனி, வேணுகான கிருஷ்ணன் அது ஒரு திருமேனி, ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன் ருக்மிணி கிருஷ்ணன் அது ஒரு திருமேனி, பாண்டவ தூத பெருமான் அது ஒரு திருமேனி, பார்த்த சாரதி பெருமான் இது ஒரு திருமேனி. இப்படி எத்தனை லீலை இருக்கோ அத்தனை திருமேனி கிருஷ்ணனுக்கு சொல்லியா லீலைகளோ அசங்கியங்கள். இதுல ஒரு ஒரு லீலையிலுமே உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட திருமேனி. காளியவர்த்தன கிருஷ்ணன் போது ஒரே மாதிரி இல்லையே, காளியவர்த்தனத்துல மேல புல்லாங்குழல் வேடுகாலம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பலவிதம் உண்டு இல்லையா. அப்போ ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் அப்படிங்கிறார் சுவாமி நவநீத நாட்டிய கிருஷ்ண ரூபத்தை பத்தி சொல்வது. ஆவிர்பவத் பனிபிருதா பரணம் புறத்தாது ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் தத்னா நிபந்த முகரேண நிபத்ததாடம் நாசத்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் அப்படிங்கிறார். அதாவது ஆகுஞ்சித ஏக சரணம், ஒரு திருவடியை மடக்கின்றான் நவநீத நட கிருஷ்ணன். இந்த ரூபத்தை சுவாமி அருள் செய்கிற நவநீதத்துக்காக நர்த்தனம் ஆடுறான். அப்போ ஒரு கையில வெண்ணெய் இருக்கு, ஒரு திருக்காலை மடக்கி வச்சுட்டு இருக்கான், இன்னொரு காலை நீட்டின்னு இருக்கான். நாட்டியம்னா அப்படிதான் இருக்கும், இடது காலம் மடக்கிட்டு வலது காலம் நீட்டுவார்கள், இல்லைன்னா வலது காலை மடக்கின்னு இடது காலை நீட்டுவார்கள். அப்போ ஆகுஞ்சிதைக்கரணம் நிபிருதான்ய பாதம் தத்னா நிபந்த முகரேண நிபத்த தாளம், இதுல தாளம் போடுறது தயிர் கரையும் போது அந்த தயிரா. நாசஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம் அப்படிங்கிற நந்தனுடைய பவனத்துல நவநீத நாட்டியம் ஆடும்போது இதுல எந்த திருவடியை மடக்கி வச்சுட்டு இருக்கான், எந்த திருவடியை பகவான் நீட்டின் இருக்கான், இடது திருவடியை மடக்கினானா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் அதை சொல்லல. ஏன் அப்படின்னா இடது திருவடியை மடக்கி வலது திருவடியை நீட்டி இது ஒரு ரூபம், வலது திருவடியை மடக்கி இடது திருவடியை நீட்டி இது ஒரு ரூபம். அப்ப இந்த சின்னதுக்குள்ள இதுலயே ரெண்டு ரூபம் இருக்கு. அப்ப எத்தனை ரூபங்களை நாம வந்து இங்க ஆகவத்துல கிருஷ்ண ரூபங்கள் எத்தனை ரூபங்களை கரெக்ட் பண்ணி ஆகவத்துல நம்ம பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகவத்துல அழகா சொல்ற கிருஷ்ண ரூபானி அசங்கியானி, இதை சொல்லி முடியவே முடியாது. அத்தனை ரூபங்கள் இருக்கு ராதாகிருஷ்ணன் சுவாமி தேசியம் எடுத்திருக்கார், எத்தனை ரூபங்கள் மதனகிருஷ்ணன் மதுரகோபாலகிருஷ்ணன் சுவாமி தேசியம் எடுத்திருக்கார். அதனால இதுல லீலைகளை அனுபவிக்கிறத காட்டிலும் ரூபங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு தேசிகனுக்கு தோடியிருக்கணும். கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கிறதுக்காக யாதவாபிதயம் அப்படின்னு ஒரு மகாகாவியம் சுவாமி தேசியம் ரசிச்சிருக்கார், ரொம்ப பெரிய காவியம் அது. கிருஷ்ணனுடைய ரூபங்கள் அழகான ரூபங்கள், அந்த ரூபங்களை பகவான் எதுக்கு கொடுக்கிறான், எதுக்கு காண்பிக்கிறான்னா தியானம் பண்ணணும் கருத்துக்கா. எத்தனையோ மகர்ஷிகள்லாம் அந்த ரூபங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவளுக்கு பிடிச்ச ரூபத்தை எடுத்துருவான், ஒருத்தர் தாமோதர கிருஷ்ண ரூபத்தை எடுத்துப்பார் அதை தியானம் பண்ணலாம், ஒருத்தர் பூத்தராமோக்ஷ கிருஷ்ணனை எடுத்துப்பார் அதை தியானம் பண்ணலாம். அவளுக்கெல்லாம் தியானம் பண்ணி பலன் உண்டு, பலன மோட்சம்தான். அந்தந்த ரூபத்தை எடுத்து தியானம் பண்ணி மோட்ச பலன் அவளுக்கு, மகர்ஷிகள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காளாம் கிருஷ்ணாவதாரத்திலேயே. அவளுக்கு பிடிச்ச ரூபத்தை அவர்கள்லாம் எடுத்து அதை அப்படியே தியானத்துக்கு வச்சுக்கிறான். இந்த ரூபம் இருக்கட்டும், ஏதாவது ரூபம் வேணுமே, சுபாஷ்கரயம்னு சொல்ற சுபாஷ்கரம்னா தியானம் பண்றதுக்குன்னே
மோட்சத்துக்கு போறதுக்கு தியானம் பண்றதுக்குன்னே இருக்கிற திருமீன். இந்த சுபாஷேயத்துக்காக தான் பகவான் அவதாரம் பண்றதே, எல்லாருக்கும் இந்த திருமீனை காமிக்கிறார். நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, கேலண்டர்லயாவது மாட்டிப்போமே, கோயில்லையாவது திருவாளி செய்விப்போமே, சித்திரங்கள்லயாவது பார்ப்போமே. அந்த ரூபங்களை பார்க்கும்போது எத்தனை அழகா இருக்கும். ஒரு கிருஷ்ண ரூபம், ஒரு நவநீத கிருஷ்ண ரூபம், ஒரு ஆத்துல நவநீத கிருஷ்ண ரூபம் இல்லைன்னா அது என்ன கிரகம்? கிருஷ்ணனுடைய ரூபம் இல்லைன்னா அது என்ன கிரகம்? அது அது பவனமா? அது பவனம் இல்லை, அது வனம். அது மனசுல கூட கிருஷ்ணன் இருக்கும். நம்ம மனசுல இருக்கணும், நம்ம கிரகத்துல இருக்கணும். அதனால அத்தனை ரூபத்தை பகவான் காமிச்சிருக்கானா. இந்த ரூபங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு இதெல்லாம் தியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மோட்சத்துக்கு போகணும் இல்லை, அது சரணாகதி தானே. என்ன கேட்டா ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கணும். நிறைய பகவத் ரூபங்கள் இந்த அப்படியே சிந்திச்சு இருக்கணும். ஒன்னு இல்லை, ரெண்டு இல்ல, அநேக ரூபங்கள். மகர்ஷிகள்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து தியானம் பண்ணுவாளா இருக்கணும். ஆனால் தேசியம் சொல்றது என்னன்னா, அநேக ரூபங்கள் மாத்தி 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 எனக்கு வந்துட்டே இருக்கணும். அழகான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசியனுடைய ஸ்லோகம், அவிஸ்ராந்த ஸ்ரத்தா சத கலக கல்லோல கலுஷாக மமாவிர்பூயாசு மனசி மதுசித்தா முனி சித்தாதி சுலபாக மது க்ஷீரன்யாய ஸ்வகுண விபவா சஞ்சன கணன் மகானந்த பிரம்மானுபவ பரிவாக பகுவிதாக. ரகசியத்தில் சத்துல ஒரு ஸ்லோகம், தன்னுடைய ஆசையை சொல்றாருங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, என் மனசுல நிறைய பகவத் ரூபங்கள் வந்துட்டே இருக்கணும். ஸ்ரத்தையினால வெறும இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை இந்தந்த ரூபத்தை அனுபவிக்கணும், இப்படி ரூபத்தை அனுபவிக்கணும், இப்படி ரூபத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஸ்ரத்தையா. மனசுல ஸ்ரத்தைங்கிறது ஒரு ஒன்னு ரெண்டு இல்லை, அவிஸ்ராந்த ஓயாமல் ஸ்ரத்த ஆசைன்னு அர்த்தம். வெறும் ஆசை இல்ல, ரொம்ப சிரத்தையோடு கூடிய ஆசை. அவிஸ்ராந்த ஸ்ரத்தா கத, நூறு ஸ்ரத்தை இருக்கு ஒரே சமயத்துல. அடுத்த சமயத்துல ஒரு நூறு ஸ்ரத்த அப்படின்னு பாத்துக்கோங்க. கலக, இதெல்லாம் கலகம் போட்டி போடுறதா, நான் முன்னாடி நான் முன்னாடிங்கிறேன். அதாவது கிருஷ்ணனுடைய ரூபம்னா அநேக ரூபம் இருக்கு இல்லையோ, இந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை, அது முடியத்துக்குள்ள அந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை, அது முடியத்துக்குள்ள அடுத்த ரூபத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இப்படி ஒவ்வொரு ஆசையா வந்து மனசுல போட்டி போட்டு போட்டி போட்டு ஸ்ரத்தாசத கலக கல்லோல கல்லுஷாக இது அப்படியே அலை அடிக்கிற மாதிரி, ஒரே அலை அடுத்த அலை அடுத்த அலை அடுத்த அலை அப்படின்னு மேல 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 அலையா வரா மாதிரி, மேல 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 கிருஷ்ண ரூபத்தை இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும்னு ஆசை அலை அடிச்சு 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 ஒரே குழப்பமா இருக்கு. அவிஸ்ராந்த ஸ்ரத்தாசத கலக கல்லோல கல்லுஷாக மம ஆவிர் பூயாசு. இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரியான கிருஷ்ண ரூபங்கள் என் ஆசை தீர எனக்கு வரணும். மனசி முனி சித்தாதி சுலபாக, ஆழ்வார்களுக்கு வந்ததே அந்த மாதிரி எனக்கு வரணும். நம்ம ஆழ்வாருக்கு கண்ணன் சேவி சேவை சாதிக்கலையா, இல்ல குலசேகராவுக்கு காடுமாறு இனி உண்டன் இல்ல அருளேங்கிற குலசேகராவா தேவகி பாவத்துல இருந்து பேசுறேன். நான் பார்க்க முடியலையே உன்னுடைய ரூபங்களை எல்லாம், நான் பார்க்கறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணுமேங்கிற பண்ணணுமே தான் பண்றான் கிருஷ்ணன். யார் இந்த மாதிரி சிரத்தையோட கேட்கிறாளோ, ரொம்ப அழகான ஸ்லோகம், ஸ்ரத்தா சதக கல்லோக கலக கல்லோல கலுஷா, நூறு ஸ்ரத்தை போட்டி போடுறதா. நம்மள எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், நமக்கெல்லாம் மனசுக்குள்ள அஸ்ரத்தை தான் போட்டி போடுறது. நூத்து கணக்குல அஸ்ரத்தை இருக்கு, நூத்து கணக்குல போட்டி இருக்கு, போட்டி இல்லைங்கிறது இல்லை. ஸ்ரீ தேசிகன் மாதிரி கிருஷ்ண ரூபங்களை தியானம் பண்ணுவதற்காக, அதையே பார்த்து பார்த்து திருப்தி அடைவதற்காக அந்த ஸ்ரத்தை அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, அது இருக்க முடியாது நமக்கு. நமக்கு இருக்க முடியாது என்னன்னு கேட்டா கைங்கரிய ஸ்ரத்தை நிறைய பெரியவாளுக்கு. இந்த கைங்கறி மண்ணம் அடுத்து அடுத்த கைங்கறி மண்ணம் அடுத்த கைங்கறி மண்ணம் மேல மேல அந்த கைங்கரிய ஸ்ரத்தை போட்டி போட போட்டி போட அவ பரபரப்பாக கைங்கறி மணிஞ்சு அப்படியாகாது வரணும். மமாவிர் பூயாசு மனசி முனி சித்தாதி சுலபாக மது க்ஷீர நியாய சுகுண விபவா சஞ்சன கணக்கு. அதுவும் எப்படி கேட்டா, பால் தேன் வெல்லம் நெய் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா மெல்லத்தையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பகவானுடைய திவ்ய ரூபம், அந்த திவ்ய ரூபத்துல இருக்கக்கூடிய திவ்ய குணம், அந்த திவ்ய குணத்துல இருக்க அந்த திவ்ய ரூபத்துல இருக்கக்கூடிய திவ்ய சௌந்தரியம், அப்ப இருக்கக்கூடிய சௌசீல்யம் முதலான குணங்கள்,
அப்ப இருக்கக்கூடிய பகவானுடைய விபூதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கணும். பெருமாள் சேவை சாதிக்கிறார்னா அதான் மதுக்ஷீர நியாயங்கிற வெறும் பால் மாத்திரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், சக்கரை மாத்திரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், மதுரமா இருக்கும். ஆனால் பால் சக்கரை நெய் எல்லாம் சேர்த்து பட்சணமா பண்ணா இப்படி இருக்கு. அண்மை ஒண்ணு மாத்திரம் அனுபவம் இல்லை. இங்க பெருமாளை சேவிக்கும் போதே, கோயில பெருமாள் சேவிக்கும் போதே பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் பார்த்து எங்க பெருமாளுக்கு எத்தனை ஐஸ்வர்யம் அப்படின்னு அவருடைய விபூதி, அப்படிப்பட்ட பெருமாள் நமக்காக முன்னாடி வந்து சேவை சாதிக்கிறத பார்த்து அவனுடைய சௌலபியம், அவனுடைய சௌசீல்யம், அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய காருண்யம், அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சௌந்தர்யம், எல்லாத்தையும் தான் அனுபவிக்கணும். அதனால குணங்கள் விபூதி ஸ்வரூபம், ஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பம், ஸ்வரூப ரூப குண விபூதி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். இது மதுக்ஷீர நியாயங்கள். வெறும தனித்தனியா பாலை தேர்ந்து அனுபவிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கணும். மதுக்ஷீர நியாய சுகுண விபவா சந்தன கணன் மகானந்த பிரம்மானுபவ பரிவாகாஹா, இதே பரிவாகமாக தொடர்ந்து தொடர்ந்து தேர்ந்து மேல மம ஆவிர் பூயாசு, எனக்கு வரணுமே, எனக்கு வர வேண்டுமே என்பதாக பிரார்த்திக்கிறார் ஸ்ரீமத் ரசேஸ்வரி சாரித்திரே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தா சத கலக கல்லோல, இது அழகான வார்த்தை சுவாமி தேசியம் தவிர யாரால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? ஸ்ரத்தா சத கலக கல்லோல, நூற்று கணக்கில் ஸ்ரத்தை எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடு போட்டி போட்டு போட்டி போட்டு அலையா மேலே அலையா அடிச்சுட்டே இருக்கும். அத்தனை ஸ்ரத்தை சுவாமி தேசிகனுக்கு இருக்கும்போது பெருமாள் விடுவாரா? ஸ்ரீ கிருஷ்ணன் தான் விடுவானா? எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறான் ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம். கிருஷ்ண அவதாரத்துல மாத்திரம் இல்லை, அவதாரம் முடிஞ்ச பிறமும் கிருஷ்ண அவதார வைபவத்தை பல பேர் சேவிச்சா என்பதாக நாம் புராணங்கள்ல பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்றான் கேட்டா, சுவாமி தேசிகனுக்காகவே தன்னுடைய ரூபங்களை எல்லாம் காட்டி கொடுக்குறான். அன்னைக்கு யசோ தேவகிக்கு காட்டி கொடுத்தான், யசோதைக்கு பிரத்யட்சமா காட்டி கொடுத்தான். இப்ப காணுமாரி உண்டனின் அருளேனா தேவகிக்கு காட்டி கொடுத்தாரா, கோபில மகரிஷிக்கு காட்டி கொடுத்தானா, இப்படி எல்லாம் எத்தனையோ கதைகள் இருக்கு. இந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய பல ரூபங்களை எல்லாம் ஸ்ரீ கண்ணன் காட்டி அருள, சுவாமி தேசிகன் அதையெல்லாம் அப்படியே பேசுற நமக்காக அவர் அனுபவிக்கிறார் இல்லையா, அதை அனுபவிக்கிறது அனுபவத்தோடு அப்படியே நிறுத்தினா வச்சுக்கோங்க, அவர் மகரிஷிகள், அந்த அனுபவிச்சதை அப்படியே நமக்கும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவள் தான் ஆழ்வார் ஆச்சாரியர். இன்னும் நம்ம கிட்ட கருணையினாலே இருக்கிறவர், அதனால தாம் அனுபவித்தபடியே அப்படியே பேசுகிறார் சுவாமி தேசிகன். அதுதான் கோபால யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஸ்தோத்திரம். அதுல 20 ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட 20 ரூபங்கள் ஸ்ரீகிருஷ்ண ரூபங்கள் ஒரு உதாரணமா நமக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கும். சுவாமி தேசிகன் சேவை சேவையாக பிரத்யட்சமாக பார்த்த, அதாவது கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண அந்த அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகன் பிரத்யட்சமாக பார்த்த ஸ்ரீகிருஷ்ண ரூபங்கள்ங்கிறது 100க்கு மேல. அப்படி இருந்தா தான் மகாகாவியங்கள்லாம் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. நேர பார்க்கிற மாதிரி பண்ற மகாகாவியம்னா காளிய மர்தனம் அப்படின்னா சுவாமி தேசிய இந்த காளிய மர்தனத்துக்கு அருளிச்சீர ஸ்லோகத்தை பார்க்கணும், நேர பார்த்தாதான் அந்த ஸ்லோகம் பண்ண முடியாது, இல்லாட்டா பண்ண முடியாது. அப்படி ஆச்சரியமான ஸ்லோகங்கள்ல இருக்கு. ஆனால் நமக்காக தாம் அனுபவித்ததை நமக்காக அனுபவித்தபடியே பேசுகிறார். நம்மாழ்வாரை பத்தி சொல்லும் போது பிள்ளை சாதிக்கிறார், ஆழ்வார் தாம் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அந்த அனுபவ தரிதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு ஆரம்பம், திருவாய்மொழி ஆரம்பம் இது. ஆழ்வார் என்ன பண்ணா, எம்பெருமான அனுபவிச்ச தியானத்துல அனுபவிக்கிற அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படியே பேச, அதுதான் உயர் வர உயர் நலம் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் அனுபவித்தபடியே பேசுகிறார், என்னென்ன ரூபங்கள் அவர் அனுபவிச்சாரோ அது அப்படியே பேச. அந்த ரீதியிலே சுவாமி தேசிகனுடைய அந்த கோபால விம்சதி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம், கோபால விம்சதின்னு நாம தான் ஒரு 20 இருக்கு அப்படின்னா கோபால விம்சதின்னு பேர் வச்சிருக்கோம். சுவாமி தேசிகனும் என்ன பண்றாருன்னு கேட்டா, இத பட்டன்னு அப்படிங்கிற வெங்கடேச கவினா ஸ்துதின் பட்டன்னு, இதை நீங்க அனுபவிக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, இதை படிங்கோ அப்படிங்கிற, ஆக நமக்காக நாம் படிப்பதற்காக அந்த அனுபவத்தையே ஸ்லோகமா கொடுக்கிறார். நம்ம அனுபவிக்கும் அனுபவிக்கலாம். இதுல பார்த்தோம்னா நான் நேர பார்க்கறேன்னு தான் சொல்றேன், நிக்கட்டே சுஷாமயாமி நித்தியம், நான் கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கேனே,
அனிமேஷன் விஷேவனீயமக்னோ, கண்ணை மூடாமல் கண்ணை திறந்துட்டே பார்க்க வேண்டிய ரூபமாச்சே இது அப்படிங்கிறது. இன்னும் எடுத்த பார்த்தா அகிலான் அவுகலோகயாமிகாலான் மகிழாதீன புஜான் பரஸ்தயூனஹா, ராசக்கிடையே கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, அவரை வர்ணிக்கும் போது அகிலான் அவலோகயாமிக்காலான், என் வாழ்நாள் முழுக்க இதான் பார்த்துட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற, இந்த ரூபந்தான் வாழ்நாள் முழுக்க எனக்கு அப்படிங்கிறது. இப்படி பல இடத்துல பார்த்தோம்னா நேர பார்க்கறேன் நேர பார்க்கறேன்னே சொல்ற இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணன் காமிக்கிறான். காட்டவே கண்டபாதம், திருப்பாநாழ்வாருக்கு நம்பெருமாள் காண்ப பெரிய பெருமாள் காண்பித்தார், நம்பெருமாள் காண்பித்தார் அந்த ரூபம், அது அப்படியே பாடினார் அவர். சுவாமி தேசிகனுக்கு அப்படி ரங்கநாதன் காட்டியர் அப்படின்னா அப்படியே பகவத் தியான சோபானம் பண்ணார். அதே மாதிரிதான் இப்போ கண்ணன் என்ன பண்றான்னு கேட்டா, தன் ரூபங்களை எல்லாம் காட்டியருட அந்த அனுபவத்தை அப்படியே சின்ன சின்ன ஸ்லோகங்களாக நமக்காக அழகாக சுவாமி தேசிகன் கொடுத்தார் இந்த கோபால விஷயத்தில. இதை மொத்தத்தையுமே நாம பார்க்கணும்னா அந்த 20க்கு குறைஞ்சது 20 நாளாவது ஆகும். இப்போ அடியன் சிலது மாத்திரம் சொல்றோம். சுவாமி தேசிகனுக்கே ஆச்சரியம், இந்த ரூபம் இருக்கும் இல்லையோ அந்த சுவாமி தேசிகன் நேர பார்க்கிறாருன்னா இந்த ரூபம் எங்க இருக்கு, கிருஷ்ணன் எங்க இருக்கான், நேர எதிர்க்க இருக்கானா இல்ல இந்த பக்கம் இருக்கானா, இடது பக்கம் இருக்கானா வலது பக்கம் இருக்கானா, எங்க இருந்து சுவாமி தேசிகனுக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னா ஹிருதி முக்த சிகண்ட மண்டனாங்கிற ஹிருதயத்துக்குள்ள இருந்து சேவை சாதிக்கிறான், மனசால தானே பார்க்கிறார், ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கு. லிகிதக்கே நமைஷில்பினாம், ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் சில சமயம் என்ன ஆகும், பட்டுன்னு வந்துட்டு பட்டுனு போயிடுவான். ஆனால் ஒரு செவத்திலே சித்திரம் வரைஞ்ச மாதிரியா ஸ்ரீ தேசிகனுடைய ஹிருதயம் அப்படிங்கிற செவத்தில இந்த சித்திரத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த சித்திரம் இருக்குப்போ, எந்த சித்திரம், முக்த சிகண்ட மண்டனஹா, மயில் தொகையோட கூட கிருஷ்ணன் இருக்கக்கூடிய மயில் தொகையை தலையில சூடிந்து ஒரு ஆச்சரியமான கிருஷ்ண ரூபம் இது பகவான், அது தேசிகனுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த சித்திரம் இருக்கு. நம்ம ஹிருதயத்துக்குள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிருதயத்துல அதையே நினைச்சுட்டு இருக்கோம், வேற எதுவுமே இல்லை, ஒரு ரூபம் ஏதாவது ரூபம் எடுத்துக்கோங்க, அந்த ரூபமே அப்படியே ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அதை நாம மறக்கவே முடியாது, எத்தனை நாளானாலும் மறக்காது, அது எந்த க்ஷணத்திலையும் மறக்க முடியாது. என்ன கேட்டா ஒவ்வொரு க்ஷணமும் அதனுடைய நினைவே தான் இருக்கும். அப்படி ஒரு சித்திரம், ஒரு ஆத்துல செவத்துல ஆணி அடிச்சு சித்திரம் மாட்டினா அது அப்படியே தானே இருக்கு, என்னானாலும் அப்படியேதான் இருக்கு. அந்த மாதிரி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்திரம் அது, இது அப்படியே இருக்கு, செவத்துல வரைஞ்ச சித்திரம் மாதிரி. அப்படி ஏதாவது சித்திரம் நமக்கு உண்டா, ஏதாவது படம் நமக்கு ஹிருதயத்துல உண்டானா, நமக்கு உருப்படியா ஒண்ணும் கிடையாது, அதாவது பகவானுடைய கிடையாது மாத்திரம் இல்லை, எதுவுமே நம்ம ஹிருதயத்துல உருப்படியா தங்காது. நமக்கு சஞ்சலம் மனசுங்கிறது, ஆனால் செவத்துல சித்தம் வரைஞ்ச மாதிரி இந்த மயில் தொகையோடு கூடிய கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான சித்திரம் தேசிகனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். இந்த சித்திரத்தை வரைஞ்சது யார் அப்படிங்கிற, நான் வரையிலையே, நான் அப்படியே தியானம் பண்ணணும், மகரிஷிகள் தியானம் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நான் இந்த ரூபத்தை எடுத்து செலக்ட் பண்ணி இந்த ரூபத்தை நான் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு நினைச்சு அப்படின்னு தியானம் பண்ணலையே, எனக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்கு பகவானுடைய ரூபம் எனக்கு வரணும்னா ஸ்ரத்தா சத கலக கல்லோல கல்ஷா உண்டு. ஆனால் என் ஹிருதயத்திலேயே ஸ்திரமாக இப்படி ஒரு ரூபம் உண்டு, இதை வந்து யார் வரைஞ்சா அப்படின்னா, ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனஹா லிகிதக்கே நம் அமைஷ சில்பினாம், இந்த வரைஞ்சவன் பெரிய சில்பி, பெரிய சித்திரக்காரன், ஆச்சரியமான சித்திரக்காரனா இருக்கணும், ஏன்னா என் ஹிருதயத்தில் கூட எழுதிட்டான் இல்லையா அதை, மதனாதுர வல்லவாங்கனா வதனம் போஜ திவா கரோ யுவா, மயில் தொகையோட கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, சித்தி கோபிகா ஸ்திரீகள்லாம் இருக்கான், அந்த ரூபத்தை நல்லா சொல்லணும், சித்தி கோபிகா ஸ்திரீகள் எல்லாரும் இருக்கா, எல்லாரும் அப்படி ஒரு ஆசையில இருக்காள், தாழ முடியாத ஒரு ஆசை, அவளுடைய முகங்கள்லாம் மலர்ந்து இருக்கு, கார்த்தால வேளையில ஒரு குளத்துல சுத்தி தாமரப்பூ இருக்கு, தாமரப்பூ எல்லாம் அப்படியே மலர்ந்து இருக்குச்சு, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சூரியன் வந்துட்டாங்கிற காரணத்தினால மலர்ந்த தாமரப்பூ, அத்தனை தாமரப்பூவும் குளத்துல சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுவுல அந்த சூரியன் தெரியுதான் வச்சுக்கோங்க, நடுவுல அந்த ஜலத்துல
சூரியன் தெரிஞ்சான்னா அந்த சூரிய வரவுனால தானே தாமர் பூல மலர்ந்துருக்கு. அந்த மாதிரியாக எல்லா கோபிகா ஸ்திரீகள் ஆயர்குல பெண்கள் அவர்களுடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்கான். என்ன காரணம் கேட்டா, நடுவுல கிருஷ்ணன் தாசாம் ஆவிர பூத் சௌரிகி ஸ்மயமான முகாம் புதாக பீதாம்பர தரஸ்ரப்வி சாட்சான் மன்மத மன்மதா என்பதாக மன்மத மன்மதா கிருஷ்ணன் அங்க ஆவிர்வாவம் பண்ண. இங்கே பாருங்க ஆவிர்வாவம், இது அவதாரம் ஆவிர்வாவம் மாதிரி, இது ஒரு அவதாரம். இப்போ தாசாம் ஆவிர பூத் மறைஞ்சு போறவன் கிருஷ்ணன் திடீர்னு அங்க ஆவிர்வாவம் பண்ண உடனே அந்த பெண்களுடைய முகம் எல்லாம் அப்படியே மலர, அப்படி சூரியன் வரும்போது தாமரைப்பூ மலர்ந்தா மாதிரி இருக்க அவர்கள் எல்லாம் மலர அவர்களுடைய சந்தோஷம் பூர்த்தியாக. அந்த பெண்களுடைய சந்தோஷம் மாத்திரம் இல்ல, பெண்களுடைய பிரேமம், பிரேமம்னா அது சாதாரண பிரேமம் இல்ல, அது அளவில்லாத ஒரு காதல். அந்த அளவில்லாத காதல் அவர்களுடைய முகத்திலே தெரிஞ்சிருக்க அதற்கு காரணமாக அளவில்லாத ஒரு சௌந்தரியத்தோடு கூட மன்மத மன்மதனாக கிருஷ்ணன் நடுவில் இருக்கச்ச அப்படிப்பட்ட ஒரு சேவை அது. மதனாதுர வல்லவாங்கனா வதனம் போஜ திவாகரோ யுவா, அப்படி ஒரு சித்திரம் ஒண்ணு இவருடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, சுவாமி தேசியனுடைய ஹிருதயத்தில். இதை யார் எழுதினாள் என்பதாக கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல. யார் எழுதினார் அப்படின்னா பகவான் தான் எழுதினான். ஆறால எழுதப்பட்டது அப்படியே தெரியலையேங்கிற, நான் எழுதலையே இல்ல வேற ஒருத்தர் அவர் எழுதலையே மனசுல உட்காண்டு. என்ன யார் எழுதியிருப்பார்னா பகவான் தான் எழுதியிருப்பார், வேற யார் அப்படின்னா அது யாரால முடியும், அவனே எழுதினாதான் உண்டு. மயத்வஸ்தாம் யோவா விபுல மகிமா விஸ்வசிருகபி ஸ்வசக்தியா இதம் சித்திரம் கிமபின விருதாதும் கிருதமுகா அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி ச பகவான் ஸ்வயம் பத்மாஜானிஹி ஜனிசதி இஹ சில்பம் ஸ்வவிஷயம். இந்த கேள்விக்கு பதில் சங்கல்ப சூரியத்தில் இருக்கு. இந்த சிற்பத்தை வேற யாரும் எழுத முடியாது, சாதாரண தட்சணம் செய்ய முடியாது, இல்ல தேவலோக தட்சணான மயனோ சொட்டாவோ இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அவர்கள்லாம் என்ன செய்வாங்க கேட்டா பொம்மை செய்வாங்க, பொம்மை சித்திரம் வரைக்க முடியும் எவ்வளவுதானே, இந்த சித்திரம் யாரால வரைக்க முடியும் அப்படின்னா அவர்தான் அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி ச பகவானு. சில்பிகளுக்கெல்லாம் மேற்பட்ட சில்பி, பிரம்மாண்டத்தையே சிருஷ்டிச்ச சில்பி ஒருத்தன் இருக்கானே அவன் தான் இதையும் சிருஷ்டிச்சிருக்கணும் அப்படிங்கிற. ஸ்வயம் பத்மாஜானி, அவனே தன்னுடைய சித்திரத்தை வரைஞ்சு என் மனசுக்குள்ள வச்சிருக்கான். அப்படி கிருதி அப்படின்னு ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகனுக்கு அந்த பிரத்யட்சமாக கண்ணுக்கு நேர அவருடைய ஹிருதயத்திலே தெரிந்த ஸ்ரீ கிருஷ்ண ரூபங்கள், இந்த கிருஷ்ண ரூபங்களும் அநேகங்கள், அதில் சிலது மாத்திரம் நம்ம சமயத்தை கேட்ட மாதிரி பார்க்கலாம். முதல் ரூபம் வாசம் நிஜாந்தரசிகாம் பிரசமீக்ஷமானஹ வக்த்ராரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யஹ வர்ண த்ரிகோண ருச்சிரே வர புண்டரீகே பத்தாசனோ ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி. இது ஜெயந்தி சம்பவம் முன் ஸ்லோகத்துல ஜெயந்தியில கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதை பத்தி பேசிங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவதாரம் பண்ணப்புறம் அந்த திருவாய்ப்பாடியிலே அழகாக கிடத்தி வச்சிருக்கா அந்த ரூபம். அதை பத்தியான தியானம் இது, இது ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி இதெல்லாம். அந்த ரூபத்தை தியானம் பண்ண அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி சொல்லியே என்ன கேட்டா வர்ண திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே. அச்சரியமாவும் தாமரப்பு திரிகோணம் மூணு கோணத்தினாலே முக்கோணம் இட்டு கோலங்கள் எல்லாம் போட்டு நிறைய வரைஞ்சி நிறைய கோலங்கள் எல்லாம் போட்டு தாமரப்பூ எல்லாம் வச்சு இல்ல தாமரப்பூ எல்லாம் வரைஞ்சி பத்தாசனஹா அதுல இந்த குழந்தைய வச்சிருக்கேன். அதாவது இது வந்து கிருஷ்ணனுடைய ஒரு ரூபத்தை சொல்றாருங்க. அதாவது என்ன கேட்டா குழந்தைகள் முன் காலத்துல இப்பவும் சரி கொண்டாடணும் குழந்தைகள், குழந்தைகளுடைய ஒவ்வொரு உயர்வு இருக்கு இல்லையா, ஒண்ணு ஒண்ணா படிப்படிப்படியா குழந்தை மேல மேல வருது இல்லையா, அது ஒண்ணு ஒண்ணு கொண்டாடுவான். பிறந்த பிறந்த உடனே ஜாத்தகர்மா பெயர் வச்சா அதுக்கு ஒரு உற்சவம் நாமகரணம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் குழந்தை முதல் முதல்ல வந்து ஆகாரம் சாப்பிட்றதுதான் அதுக்கு அன்னப்பிராசனம் அப்படின்னு உற்சவம். குழந்தை முதல் முதல்ல அப்படி ஆற்ற விட்டு வெளியில கொண்டு போறோமா அதுக்கு ஔத்தானிக உற்சவம் அப்படின்னு உற்சவம். ஔத்தானிக உற்சவத்துல தான் சக்கராசுரம் அதை நடந்தது, ரொம்ப குதூகலமா பண்ற யசோதை ஔத்தானிக உற்சவத்தை.
பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எட்டி செய்யும் சைமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரை. உத்தானம் சொல்றான், உத்தானம்னா ஒரு இடத்த விட்டு வெளியில போறது. சித்திகள்லாம் சங்கல்பம் ரெண்டு மாசம் ஒரே இடத்துல இருந்தனா அது முடிஞ்ச உடனே உத்தானம் வெளியில கிளம்ப. அந்த மாதிரி குழந்தை ஆத்த விட்டு வெளியில வரும்போது உத்தான உற்சவம், ஒன்னொன்னுக்குமே உற்சவம் தான். ஒரு ஒரு உற்சவத்துல என்ன கேட்டா அழகா மாவலை தோரணம் கட்டி அழகா கோலம் போட்டு இதெல்லாம் கொண்டாடணும். ஏன்னா புது விஷயம், குழந்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு இத்தனை சக்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அழகா கொண்டாடணும்னு நிச்சயிருக்கான். இதெல்லாம் சம்ஸ்காரம் சிலதெல்லாம் வேற, நாமகரணம் ஜாதகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயனம் இதெல்லாம் சம்ஸ்காரம். படிக்க வைக்கணும் குழந்தைய, அது ஒரு பெரிய சம்ஸ்காரம். வாசிக்க வைக்கிறது உண்மைதான், முதல்ல குழந்தைக்கு அக்ஷராபியாசம். நான் எது ஆனாலும் என்ன பண்ணணும் கேட்டா உடனே வாசலை தெளிக்கணும், கோலம் போடணும், பெரியவர்களை கூட்டி வைக்கணும், சஷ்டி வாசனம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும், இதுதான் எல்லாத்துலயும் இதுதான். வாசலை தெளிக்கணும், கோலம் போடணும், மாவிளை கட்டணும், மணி அந்த மாதிரி உத்தானங்கள்லாம் மாதிரி இந்த குழந்தை, இந்த குழந்தை பிறந்த உடனே முதல் முதல்ல அந்த குழந்தை அப்படி எடுத்து வச்சிருக்காளா, வர்ண திரிகோண ருச்சியரே வரப்புண்டரீக்கே. இது இதனுடைய பிரக்கிரியை சரியா தெரியலன்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்கா, அந்த காலத்துல ஏதோ இருந்திருக்குன்னு தெரியுது. பத்தாசனோ, அதுல கிருஷ்ணன் வந்து சயனத்துல இருக்கான், அப்படி இல்லதா உட்காந்துருக்கான். வாசம் நிஜாம் கரசிகம் பிரசமீக்ஷமானஹா, கண்ணு கொட்டி கொட்டி பார்த்துட்டு இருக்கான் குழந்தை. குழந்தைய பாக்குறதுக்கு நிறைய பேர் வரா, யசோதைக்கு வேண்டியவர்கள் பெண்கள் எல்லாரும் வரா, எல்லாருக்கும் யசோதை காமிக்கிறார். எல்லாரும் குழந்தை பார்க்கறவாள என்ன பண்ணுவான் கேட்டா, குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. ராத்திரி போய் குழந்தை பார்த்தோம்னா குழந்தை மூக்கு முழிமா நன்னா இருக்கு, குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இது சொல்லாம யாராவது போவாரோ அப்படி. இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசைனாலே அன்னைக்கு பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய மொத்த பேரும் எல்லாரும் அங்க வரும்போது கோகுலத்துல அப்போ ஒரு பெரிய கியூவே ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, ஒத்த ஒத்தரா பார்க்க வரா குழந்தைய. அப்ப அவர்கள்லாம் குழந்தைய பார்த்து இத்தனை அழகா இருக்கு, இத்தனை அழகா இருக்குன்னு காமி சொல்றான். யசோதை பிராட்டியும் என்ன பண்ணாங்க கேட்டா, குழந்தைய பாடும்போது இவ்வளவு அழகா இருக்கு பாடுவோம் காமிக்கிறான். வாக்கும் நயனமும் வாயும் ஒருவரும் மூக்கும் இருந்தவா காணீரே, பாருங்க இதெல்லாம் பாருங்க. பேதை குழவை பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே அப்படின்னு அழகான இந்த திருவடியை பாருங்க, இந்த மூக்கை பாருங்க, இந்த முருவலை பாருங்கள், இந்த திருக்கண்களை பாருங்கள் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்றான். அவர்களும் ஒத்துவர்த்தியும் ஒண்ணு ஒண்ணுல ஈடுபடுறான். குழந்தைக்கு கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, தாட்சப்பழம் மாதிரி முழிக்கிறது அப்படிங்க. இன்னும் குழந்தைக்கு மூக்குறும் வரணா இருக்கு அப்படிங்கிற அவ அதான் பார்க்க முடிஞ்சது. அதுக்குள்ள பின்னாடி ஜெரிகண்டி அடுத்த ஆள் வந்துட்டான். அப்படி தன்னுடைய திருமேனியை பற்றி அவர்கள் எல்லாம் ரசித்து 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 சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குள்ளோ, அந்த வார்த்தை அப்படியே கேட்டுண்டு அனுபவிச்சுட்டு ஆனந்தத்தில் இருக்கான் இந்த குழந்தை. வாசம் நிஜாங்க ரசிகம் ரசம் ஈக்ஷமானஹா, அதை பார்க்கறான். அவளுடைய வார்த்தையை கேட்கறான்ல, அவ வார்த்தையை பார்க்கறான், கடாட்சம் பண்றான்னு அர்த்தம். அவளுக்குனா எப்படி ஒரு ஆசை இருக்கு, அதை கடாட்சம் பண்ணிட்டு இருக்கான். இவர்கள் பேசுற பேச்சு, அதாவது ஸ்ரீ ராமாவதாரத்திலேயாவது ஸ்ரீ ராமனை பற்றிய கதைங்கிறது கடைசியில லவகுசாய் சொன்னான்னு வரும். கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பமே அதுதான், எல்லாரும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணால் கிருஷ்ணன் கேட்டுருக்கான் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லையா, வாட்சம் நிஜாங் கரசிகம் பிரசமீக்ஷமானஹான்னு சொல்லியோ, இதை எதிர்பார்க்கிறான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அழகா சொல்றார், சரஸ்வதி தேவி இருக்கா இல்லையா, அவ வராளாம், பிறவிழா திருமொழியே இருக்கு, சரஸ்வதி தேவி வராள் அப்படின்னு. மெய்திவரும் நாண பொடியொடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்றாள் ஐயா அழேலழேல் தாலேலோ. அழகா சொல்றேன், சரஸ்வதி தேவி ஒரு ஸ்நானப்பொடி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. மெய்ப்பி வெறும் நாணப்பொடியோடு ஆண்டாள் ஸ்நான பவுடர் அப்படின்னு போட்டிருக்க சீலிங் தூர்ல, அந்த மாதிரி ஆண்டாள் ஸ்நான பவுடர்ங்கிற மாதிரி சரஸ்வதி தேவி அவளுடைய லோகத்திலேருந்து ஒரு ஸ்நானப்பொடி ஒண்ணு தயார் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும் வந்திருக்காங்க. மெய்த்தி வெறும் நாணப்பொடியோடு மஞ்சளும் மஞ்சள் செய்யதடலும் கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும், இன்னும் அஞ்சனம் மெய் சிந்துரம் எல்லாம் குழந்தைக்கு அலங்காரத்துக்கு கொடுத்து இந்த குழந்தை அழகா இருக்கான் பார்க்கலாம். குழந்தைக்கு நல்லா அழகா குளிப்பாட்டி விட்டு ஸ்நான பொடி போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு மஞ்சள் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விட்டு செய்ய கடங்கண்ணுக்கு அஞ்சனம் விட்டு மையிடுவார்கள் குழந்தைக்கு.
அப்படி மையிட்டு சிந்தூரை விட்டு அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப அழகா பிறந்த குழந்தை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கூட இதெல்லாம் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கும். மைதான் இடுவார், கண்ணுக்கு மையிட்டு, நெற்றிலையும் மையிட்டு, கண்ணத்திலையும் மையிட்டு அந்த குழந்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். இப்படி அழகா இந்த குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காக அந்த கலைப்பாகின சரஸ்வதி அவள் எல்லாத்தையும் கையில் எடுத்துன்னு வந்தாளாம். ஆனா இங்க வந்தவள் என்ன ஆனா கேட்டா, இந்த குழந்தை ஏற்கனவே இருக்கிற அழகை பார்த்த உடனே அதுல மோகித்து போயிட்டான். என்ன பண்ணு, இதுக்கு மேல நம்ம என்ன அழகு கூட்ட முடியும், இது இத்தனை அழகா இருக்கேன், இதனுடைய கண் என்ன, இதனுடைய காது என்ன, இதனுடைய மூக்கு என்ன, கை விரல்கள் என்ன, கால் விரல்கள் என்ன, இதெல்லாம் பார்த்து இந்த குழந்தைக்கா நம்ம அழகு முட்டுறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு அவ சரஸ்வதி தேவி வாயடிச்சு போய் நிக்கிறான். யாரு, வாக்தேவி. வாக்தேவியே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிக்கக்கூடிய ஒரு ரூபம் இது. அபிலாப கிரமதூரம் ஆபிரூபியம் அப்படிங்கிற உபபாரம்சதில்தான் சுவாமி தேசி. அபிலாப கிரம தூரம் வாயினாலே சொல்ல முடியாது இந்த அழகை பத்தி. ஏதோ வாச்சோ நீ வர்த்தந்தேன்னு வேதம் சொல்றதுக்காகத்தான் இப்பதான் புரியுது எல்லாருக்கும். எம்பெருமானை பற்றி சொல்வதற்கு முடியாமல் வாக்குகள்லாம் நிவர்த்தந்தே முடியாமல் இருக்கு அப்படின்னா வாக்குனாலும் சொல்லவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. வாக்கு பூர்த்தியா சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாத அளவு அழகுடையவன் அப்படின்னு அது இப்பதான் புரியறதான். அப்ப சரஸ்வதி தேவியானவள் அவளே வாக்தேவியே வாய் அடிச்சு போய் ஒன்னும் சொல்ல முடியாமல் இவனை போய் நம்ம என்ன சொல்றது, இந்த அழகை நம்ம எப்படி வர்ணிப்பது, அபிலாபக்கிரம தூரமாக இருக்கே நம்மளால வர்ணிக்க முடியாம இருக்கே அப்படின்னு சரஸ்வதி தேவி வாயடிச்சு போய் நிக்கச்சு அந்த சரஸ்வதி தேவியை பாக்குறானாம். பாசம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீக்ஷமானஹா, அது அப்படியே பாக்குறான் சரஸ்வதி தேவி. என்ன நீ என்ன சொல்ல போற என்பதாக இன்னொரு பக்கம் பார்த்தானா, இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் நாம ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, வேதமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாத பகவானை நாம ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இந்த சரஸ்வதி தேவியை வாயடிச்சு போய் நிற்கும் போது ஆயர்குல பெண்கள் எல்லாம் அவர்கள்லாம் எம்பெருமான் அழகை பார்த்து குழந்தை எத்தனை அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே, என்ன வாமன பெருமான் போல இருக்கானோ அப்படிங்கிற இவ்வளவு அழகு இவன் சாட்சாத் வாமனன். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படிங்கிற திருவோணத்தான் இவன், திருவோணத்தான் வாமன பெருமான். அந்த காலத்துல கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி வாமன பெருமான் தான் அழகுன்னு பேசிட்டான், வாமனன்னாலே அழகுன்னு அர்த்தம் உண்டு. அப்போ இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு காணத்தான் புகுவார் பொக்கு போது வார ஆணப்பாரி வர நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால வாசம் நிஜாங்க ரசிகாம் பிரசம் ஈக்ஷமானஹா, இவா வெடிக்க சொன்னா இதையும் கேட்டு சரஸ்வதி தேவி வாயடிச்சு போனா அவளையும் பார்க்க. பக்தாரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யஹா, அது மாத்திரம் இல்ல கிருஷ்ணனுடைய திருவாயிலே பாஞ்சஜன்யம் அதை வச்சிருக்கா, பாலாடை. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக பாலாடை இருக்கு இல்லையா, அது பாலாடை வந்து இப்ப தயார் பண்றதுன்னா பாஞ்சஜன்யத்தை பார்த்துதான், இந்த சங்கத்தினுடைய அந்த நுண்ணியினால்தான் குழந்தைக்கு பால் ஊட்ட முடியும். குழந்தைக்கு போய் நம்ம டம்ளர்ல பால் கொடுக்கறதோ அதெல்லாம் நடக்காது, அது பாலாடையில தான் மருந்தோ இருந்தோ இன்னும் வேற ஏதாவது ஊட்டணும்னாலும் பாலாடை தான் அதுக்கு வாக்கமா இருக்கு. அது பாஞ்சஜன்யம் மாடல் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுக்காக பாஞ்சஜன்யம் இருக்கோ அவரே அவதாரம் பண்ணி இப்ப வந்து பாலாடையா வந்து நிக்கிறார் பகவானுக்கு கூடவே. பாஞ்சஜன்யங்கிறது சாதாரண இல்ல, அந்த காலத்துல பாஞ்சஜன்யத்தினாலேயே ஊட்டுறான்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு. கிருஷ்ணனுக்கும் ரொம்ப வேண்டியது, பாஞ்சஜன்யத்துக்காக பத்து பாட்டு போட்டார் ஆறு ஆண்டார் நாச்சியா, கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோன்னு பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடும் ஆய்ந்த பெரும் சுற்றம் ஆக்கிய வன் புதுமை. அப்படியாக வக்ராரவிந்த அந்த பாஞ்சஜன்யம் எம்பெருமானுடைய அழகான திருவாயில இருக்கும்போது அதனுடைய அழகு. வக்ராரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யஹா, இந்த ரூபத்துல என்ன கேட்டார்னா கிருஷ்ணனுக்கு பாலாடையினாலே பால் போட்டக்கூடிய ஒரு அழகு. வர்ண திரிகோ, குழந்தைய விட்டுட்டு பால் போட்டிண்டு வர்ண திரிகோன்னு அரிசினே, அதான் ரொம்ப முக்கியம் பாஞ்சஜன்யாங்கிறது. இப்போ ஸ்ரீஜெயந்தி கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீஜெயந்தி அவ ஆராதனம் இருக்கு இல்லையா, திருவாராதனத்துல சங்கத்தினாலே பெருமாளுக்கு அர்ஜியம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கணக்கு. பொதுவாக திருவாராதனங்கள்ல எல்லாம் உத்திரினால் தான் அர்ஜியம் சமர்ப்பிப்போம், உத்திரின தீர்த்தம் எடுத்து நம்ம பெருமாளுக்கு அர்ஜியம் சமர்ப்பிப்போம். ஆனால் ஸ்ரீஜெயந்தி திருவாராதனத்துல சங்கத்துல எடுத்து சமர்ப்பிக்கணும். வக்ராரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா, அதுதான்
மற்ற இன்னத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு கிருஷ்ணாவதாரத்துல. அதோடு கூட பகவான் சேவை சாதிக்கலாம். வர்ண திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே, அழகான தாமரப்பூல காணும் பத்தா. இதனுடைய சரியான அர்த்தம் இந்த ரூபம் நமக்கு கிடைக்கலன்னே சொல்ற வியாக்கியானதுல. இது என்ன, திரிகோணம்ங்கிறது எப்படி இருக்கும், புண்டரீகம்ங்கிறது எப்படி இருக்கும், அதுல பகவான் எப்படி இருப்பார், எங்கேயாவது யாராவது போட்டோ பார்த்துருக்கோமா, ஒண்ணும் கிடையாது. ஆனா சுவாமி தேசிங் சாதிச்சிருக்க, அவருக்கு நேர சேவை. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே கஷ்டமா இருக்குங்கிறான். ஏன்னு கேட்டா அர்த்தம் தான் என்ன கேட்டா, இப்ப அர்த்தம் சொல்லியாச்சு, இப்ப பதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, அது என்ன முக்கியம். இதே கோபால மந்திரம் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ளாம் உள்ளுக்குள்ள எல்லாத்துலயும் மந்திரம் இருக்கும் மொத்தமுமே. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் ஸ்லோகத்துக்கு சொன்னா கிடைக்கும். அந்த அளவுக்கு ஹைகிரீவ ஸ்தோத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைகிரீவ மந்திரத்தினுடைய அர்த்தம் தான் ஹைகிரீவ ஸ்தோத்திரமே. பூர்த்தியாக ஹைகிரீவ மந்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மொத்தமும் வரிசையா வரும் அந்த ஸ்தோத்திரத்துல. அப்படியே இன்னொரு சமயம் அதை விஸ்தாரமா சொல்றேன். மொத்தமும் அந்த ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல வரும். அதனால ஒவ்வொரு ஸ்தோத்திரமே மந்திரத்துக்கு சமானம், வருட வித்தியாசத்தை கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி இன்னொன்று, ஒரு மந்திரம் ஒரு யந்திரம் எல்லாம் இருக்கான். இதுல யந்திரத்துல தான் வர்ண திரிகோண ருச்சியே வரபுண்டரீகன்னு போட்டு திரிகோணம் புண்டரீகம் எல்லாத்தையும் போட்டு கோலமா போட்டு யந்திரம் தயார் பண்ணுவான். அதனால மந்திர யந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ரூபம் இது. அதனாலதான் இது ரகசியமா இருந்திருக்கு, வெளியில் யாருக்கும் தெரியாம போயிடுச்சு, அது அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு என்பதாக சொல்றேன். ஏதோ அந்த ரூபத்தை கிருஷ்ணன் சாதிக்க பத்தாசனோ ஜெயதி வல்ல, அப்படி பத்தாசனான அங்க வைக்கப்பட்டவன் கிருஷ்ணன் அந்த குழந்தை. வல்லவ சக்கரவர்த்தி, ஆயுர் குலத்துல இப்ப சக்கரவர்த்தியா இருக்கான் கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும்போது. என்ன கேட்டா எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்னா, எங்க சக்க எங்க குலத்துக்கு தக்க எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரே என்றாக வரும். எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கே, இப்படி இல்லாத சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாள். யசோதா நந்தகோபன் இவர்களுடைய புத்திரன் ஆனபடினாலே அவர்கள் தான் அந்த ஊர் ராஜா. அதனால அடுத்த ராஜா இவன்தாங்க, சாதாரண ராஜா இல்ல, நம்ம குலத்துக்கே பெருமையை கொடுக்கக்கூடியவன். குழந்தைய பார்த்தாலே தெரியும் ராஜக்களை அப்படியே சொற்றதா மொத்தம். அதனால வல்லவர் சக்கரவர்த்தி அப்படின்னு அந்த காலத்திலேயே எல்லாரும் கொண்டாடும்படி, அப்பவே அந்த சமயத்திலேயே இவன் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு கொண்டாடும்படியாக ஆச்சரியமான திவ்ய ரூபத்தோடு கூட எம்பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறானா. அஷ்டதல பத்மாயை நமகா அப்படின்னு இந்த ஆதார சக்தியில பார்க்கும்போது சீவைகுண்ட லோகத்துல பெருமான் ரசித்த கூட வர புண்டரீகத்துல இருக்கான்னு சொல்றது. ஆதார பத்மம் பேர், அதாவது திருவடிக்குன்னு ஒரு ஆதார பத்மம் உண்டு, பெருமாள் ஏழு இருக்கிறதே ஒரு பத்மம் உண்டு, அதில் தான் இருக்கான் பெருமாள். அந்த அதை நினைவுபடுத்துறதாகவும் இருக்கு இந்த ஸ்லோகம். இங்கேயும் பகவான் பத்மத்தில் அஷ்டதல பத்மம் மாதிரி ஒரு பத்மத்தில் இருக்கா என்பதாக. இதோட அழகான ரூபம் அடுத்தது ஆம்நாயகன் திருதி துரிதாதரோஷ்டம் ஆஸ்திராவிலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம் கோபால டிம்பவபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாம்சம். இது பூத்தனா மோக்ஷ கிருஷ்ணன். ஒரு ரூபத்திலே ஒவ்வொரு கிருஷ்ணன், பூத்தனா மோக்ஷ கிருஷ்ணனுடைய ரூபம். அதாவது அந்த இந்த கிருஷ்ணனுக்கு எப்படி கேட்டா பூத்தனை பால் கொடுக்க வரா இல்லையா, அப்ப குழந்தை அழுகுந்திருக்கு, இதுவா அழுக ஆரம்பிச்சிருக்கு. அவ அம்மா பக்கத்துல இல்ல, அழ ஆரம்பிச்ச உடனே அம்மா பக்கத்துல இருந்து ஏட்டா ஆகுது என்னன்னு பார்த்தா கோடியில பூத்தனை வந்துட்டான். அதை பார்த்தான் கிருஷ்ணன், உடனே அழுகை நிறுத்திட்டான். உடனே அம்மா உள்ள போயிட்டான், குழந்தை அழுகை நிறுத்திட்டு சரி நம்ம உள்ள போய் ஏதாவது காரியம் தான் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி யசோதம்மா உள்ள போயாரு. அதுக்கப்புறம் இதுவா அழ ஆரம்பிக்கிறது. பூத்தனை கிட்ட வந்த உடனே அவளை பார்த்து சிரிக்கிறது குழந்தை. ஒரு நிமிஷம் அழுக, உடனே சிரிப்பு, உடனே அழுக. இது எப்படி வரும்னா குழந்தைகள் பசியில் அழு, சின்ன குழந்தைய பாருங்க பசியில் அப்படியே அழுகுன்றது. அம்மா எதிர்க்க போய் நின்று அப்படி பால் ஆத்துறான், உடனே சிரிக்கும். அடுத்த க்ஷணம் அழுகை மறந்து சிரிக்கும். சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒவ்வொன்று ஆடாது. திடீர்னு ஒருத்தர் வந்து நின்றாங்க ஒரு ஆட ஆரம்பிச்சு சிரிச்சுட்டு இருக்கும்போதே உடனே அழுக, அழுதுட்டு இருக்கும்போதே உடனே சிரிப்பு. இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும். அப்போ ஆஸ்திராவிலட்சணம் அனுக்ஷணம் அந்த ஹாசங்கிற இது என்ன ரூபம்,
இது சிரிக்கிற ரூபமா அழற ரூபமா அப்படின்னா ரெண்டும் கலந்த ரூபம் இது. ஆம்நாய கந்தி ருதித குறிதாக ரோஷ்டம், ஒரு பக்கம் ருதித அழுதுன்றிருக்கு, உதடெல்லாம் துடிக்கிறது. அழுகையும் அஞ்சு நோக்குமன் நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் அப்படிங்கிற குலசேகரர் தான். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அந்த பார்வையும் அணிகொள் செஞ்சிரு வாய் நெளிப்பதும், வாயை நெளிக்கிறான். குழந்தை எழும்போது உதடு துடிக்கும் இல்லையோ, அது ஒரு அழகு. அதனால அந்த அழகு ஆம்நாய கந்தி எழும்போது வேதம் வேறையா, இதுல வேத வாசனை. ஏன்னா பகவான் வாயை திறந்தா வேதம் தான், பகவானுடைய மூச்சு காத்துனா வேதம் தான், எல்லாமே வேதம் தானே. வாயை திறந்தாலே பாடி பாடி வருகின்றாய் பத்மநாபா என்றிருந்தேன் அப்படின்னு வரும் பெரியாழ்வார் பாட்டு. கிருஷ்ணனை துரத்தின்றி யசோதம்மா வரும்போது திடீர்னு பாட்டு பாடுறானா, அழகா பாட்டு பாடுறான். யசோதைக்கு சந்தேகம், என்னடா கிருஷ்ணா கண்ணா என்ன பாட்டெல்லாம் பாடுற, நீங்க பாட்டு பிடிச்ச என்ன பாட்டு வாதி அடிப்பி பாட்டு கத்தினியானா அப்படின்னு. இல்லம்மா இது சாம வேதம்ங்கிறா. என்னடா சொல்ற அம்மா, இது சாமவேத பாட்டு வாங்க. அந்த மாதிரி அவன் பாடினா அது வாடும் வேதம், அவன் பேசினா அது வேதம். ஆம்நாய கந்தி வேத வாசனை இருக்கான், அது அவளுக்கு தான் தெரியும். ஆம்நாய கந்தி ருதித துரிதாக ரோஷ்டம், அதெல்லாம் துடிக்க ஆஸ்திராவிலட்சணம் கண்ட பே ஜலஜலமாக கொற்று அழுகினார். அனுக்ஷண மந்தகாசம், ஆனா அது பக்கமாக தான் மந்தகாசம், ஒரு புன் சிரிப்பு ஒன்று. ஏன்னா பூத்தனையை பார்த்து, பூத்தனை வராளாம் கோபால டிம்பு, பூத்தனை பார்த்து இந்த குழந்தை அப்படியே சிரிக்கிறத பாக்குறா பூத்தனை. படவா என்ன பார்த்தா சிரிக்கிறேன், நான் அம்மா வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு அதை பார்த்து தானே சிரிக்கிறேன், நான் அம்மா வேஷம் போட்டுன்னு தான் வந்திருக்கேன், நான் ஒரிஜினல் அம்மா இல்லை படவா அப்படின்னு நினைக்கிறாளாம். உடனே கிருஷ்ணன் சிரிக்கிறானா, நீ அம்மா வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, நானும் குழந்தை வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன், நானும் ஒரிஜினல் குழந்தை இல்லை அப்படிங்கிறான். கோபால டிம்ப வபுஷம் குகனா ஜனன்யா, இவனும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க, அவளும் குகனா ஜனன்யா, அம்மா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கு. வேஷத்துக்கு வேஷம் பொருத்தமா தானே இருக்கும், இந்த சினிமா எல்லாம் பார்த்தோம், நான் சினிமா டிராமாலாம் இருக்கும் இல்லையா, அம்மா வேஷம் போட்டுருக்கான், பிள்ளை வேஷம் போட்டுருக்கா, இது எல்லாமே வேஷம் தரேன், வேஷம் போட்டுதான் பாசம் காமிக்கிறாள். அப்ப அந்த பாசங்கிறது உண்மை இல்லை, அது வேஷம் தானே. அந்த மாதிரி பூத்தனையும் அம்மா வேஷம் போட்டுருக்கா, இவனும் பிள்ளை வேஷம் போட்டுருக்கான். பிராணஸ்தனந்தயம், பால் கொடுக்குறேன்னாவோ இவன் உயிரையே சேர்த்து எடுத்துக்கணும், வேஷம் தானே, அவர் பால் கொடுக்கறது வேஷம். அவையிலே பரம் புமாம்சம் அவளுடைய பிராணனையும் சேர்த்து காட்டாங்கிறது நமக்கு சரித்தம் தெரியும். அந்த பூத்தனா மோட்ச ரூபத்தை எடுத்துட்டார். இதை தியானம் பண்றாள் சில பேர், அதாவது என்ன கேட்டேன், இதை தியானம் பண்ணா மோட்சம், அதுக்கப்புறம் அவளுக்கு பால் சாப்பிட சாப்பிட வேண்டாம், அதாவது தாய்ப்பால் குடிக்க வேண்டாம், அடுத்த ஜென்மம் கிடையாது. கிருஷ்ணன் தாய்ப்பால் கொடுத்த சரித்திரம் இருக்கோம், பூத்தனுடைய தாய்ப்பால் கொடுத்த சரித்திரத்தை யார் தியானம் பண்றாளோ அவர் மீண்டும் பிறவி எடுத்து தாய்ப்பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னு அழகா ஒரு விஷயம் யாதவாபிதேசர் சொல்றார். ஸ்தன்யேன கிருஷ்ண சக பூதனாயாஹ பிராணாந்த பௌலுப்த புனர்பவாயாஹ எத் அத்புதம் பாவயதாம் ஜனானாம் தனந்தயத்வம் ந புனர்பபூவா. இதே தியானம் பண்ணுங்க போறோம், இந்த ரூபத்தையே தியானம் பண்ணா போறோம், மோட்சம் வந்துடும், மறுபடியும் வேண்டாம். கொடுக்குற மோட்சத்தை கொடுக்குறவா, நமக்கு மோட்சத்தை கொடுக்குறா. இந்த பூத்தனா மோக்ஷன் பேர் இருக்கு, பூத்தனா பிராணஹாரியா இருக்கக்கூடிய பகவான் இந்த ரூபத்தை தியானம் பண்ணா நமக்கு மோட்சங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, முதல்ல பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தான், அதுதான் சாட்சி. பூத்தனைக்கு அப்பவே மோட்சம். அவருக்காக மோட்சத்தை கொடுத்துட்டா, நமக்கு கொடுக்கறது இருக்கட்டும், சாட்சாத்தா கண்ணனை கொல்ல வந்த தாய் வேஷம் போட்டுன்னு வந்த அந்த பூஜனைக்கு தாய் வேஷம் போட்டுந்தான்னு ஒரு காரணத்துக்காக, எனக்கு அம்மான் சொல்லிட்டு வந்தாங்கிற ஒரு காரணத்துக்காக, ஆயிரக்குல பெண்கள் மாதிரி பாகவத வேஷம் போட்டுன்னு வந்தாங்கிற காரணத்துக்காக, ஆயிரக்குல பெண்களோடு கூட கூட்டத்தோட கூட்டமாக கலந்து பாகவதர்கள் கோஷ்டியில கடந்துன்னு வந்தாங்கிற காரணத்துக்காக பூதினிக்கு அப்பவே ஒரு மோட்சத்தை கையோடையே கொடுத்த எம்பெருமான் இப்ப கட்டாயம் நமக்கு மோட்சம் கொடுப்பான். அதனால சாட்சியை அவளே வச்சான். அதனால என்ன கேட்டானா, இவ சாதாரண குழந்தை இல்லை, அவை இனி பரம் புமாம்சம் வேணா பரமபுருஷன், யார் மோட்சத்தை கொடுக்குறானோ அவன் தானே பரமபுருஷன் புருஷ சூத்தம் சொல்றது.
பிறந்தான் புருஷன், ஏன்னா உத்தம புருஷன் புருஷோத்தமன் இல்ல மோட்சத்தை கொடுக்கறான்னு காமிக்கிறது புருஷோத்தம் சமயம் வித்வான் அமிர்தை சபவத்தின்னு. அப்போ மோட்சத்தை கொடுக்கறேன் கிருஷ்ணன் தானே, பூஜரிக்கே மோட்சத்தை கொடுக்கறானே, இதை யார் தியானம் பண்றாலோ அவளுக்கும் மோட்சத்தை கொடுக்கறானே. அப்ப குழந்தையா இருக்கும் போதே பரம புருஷன் அப்படிங்கறத முதல் லீலையிலேயே காண்பிச்சோம். பூத்தனா அதாவது அவதார லீலைங்கிறது முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய லீலைன்னு வரும்போது முதல்ல வருது பூத்தனா லீலை தான். பூத்தனா சம்ஹாரம், பூத்தனா சம்ஹாரம் சொல்ல மாட்டான், பூத்தனா மோட்சம் தான் சொல்லுவார். சொல்லச்சே நிறைய பேருக்கு சம்ஹாரம் சம்ஹாரம் நோயோ, பூத்தனா மோட்சம். அதனால மோட்சத்தை கொடுத்த இந்த கிருஷ்ணனுடைய ஒரு ரூபம் அது சொல்ற. அவை இனி பரம் புமாம்சம் வந்தா பரம புருஷன் அப்படிங்கிறது இந்த ரூபத்தை பார்த்தாலே தெரியுமே அப்படிங்கிற. ஆவிர்பவத்வனிபிருதாபரணம் புரத்தாத் ஆகுஞ்சிதைகசரணம் நிபிருதான்யபாதம் அப்படிங்கிறது நவநீத நாட்டியம், நவநீத நட கிருஷ்ணன் அந்த ரூபம். அது அநேக ரூபங்கள் எல்லாத்தையும் இப்ப சொல்ல முடியாது. பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஸ்சித் விபுலோலூகல கர்ஷகம் குமாரம். தாமோதர கிருஷ்ணன் உரலை இழுத்துண்டு போற கிருஷ்ணன். அதாவது ஒரு படம் பார்த்தா தெரியும், கிருஷ்ணன் தவிர்ந்துட்டு இருப்பான், பின்னாடி வந்து உரலை கட்டி போட்டுருவா, அந்த உரலையும் இழுத்துண்டு கிருஷ்ணன் போறான். விபுல உலூகல கர்ஷகம் குமாரம் பெரிய உரலாம், கிருஷ்ணன் கட்ட பெருசா இருக்கு அந்த உரல். கிருஷ்ணன் சின்னவனா இருக்கான், உரல் பெருசா இருக்கு. யசோதை பிராட்டி என்ன பண்ணாள் அப்படின்னா அந்த உரலை பிடிச்சு இழுத்து வந்து கிருஷ்ணனோட கட்டணம். உரல் பெருசா இருக்கு, அதனால கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் உரல் இருக்கிறதுலே கட்டிச்சிருக்கான். உரலை இங்க கொண்டு வர முடியாமல், ஏன்னா அந்த உரல் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டிய உரல், சாதாரண உரல் கிடையாது, கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டு அதுதான். மேல உரியிலேருந்து வெண்ணையை எடுக்கணும்னா இந்த உரலை போட்டு அது மேலே ஏறிதான் இருக்கும். கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்தபாலும் தடாவலில் விண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய என் அத்தன் அப்படிங்கிற பிரியாதுவார். கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலு ஒரு உரலை கொண்டு வந்து கவிழ்த்து அது மேல ஏறி வெண்ணை எடுக்கிறானா. அப்ப கிருஷ்ணனுக்கு சகாயம் பண்ணிட்டு யாரு, இந்த உரல் தானே. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த உரலுக்கும் பனிஷ்மெண்ட், கிருஷ்ணனுக்கும் பனிஷ்மெண்ட், சகாயம் பண்ணுவாளுக்கும் பனிஷ்மெண்ட். உரலையும் கட்டி போடுறேன், கிருஷ்ணனையும் கட்டி போடுறேன், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி போறேன்னு சொல்லிட்டு உரலை இழுக்க பாக்கிறா. ஆனா இழுக்க வரலையா, இதை எதுக்கு இழுக்கிறதுன்னு சொல்லி கண்ணனை பிடிச்சி விடு விடு இழுத்து போய் உரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டான். கண்ணன் என்ன பண்றான்னு கேட்டா, தனக்கு என்ன ஆகும், அந்த உரலுக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தவிட ஆரம்பிக்கிறான். உரலும் கூடவர் விபுல உலூக்கல கர்ஷகம் குமாரம் அந்த உரலை இழுத்துட்டு போறான். தாமோதர கிருஷ்ணன் தாமோதரம் பந்தகதா அப்படின்னு சாஸ்திரம் சுவாமி தேசியம் எடுத்திருக்க. இத பந்தத்துல இருக்கிறவன் அதாவது ஜெயில இல்ல மாட்டின்றவன் இந்த தாமோதர கிருஷ்ண ரூபத்தை தியானம் பண்ணா பந்தத்திலிருந்து வெளியில வந்துடும் அப்படின்னு. பத்தம் சதா பாவயதாம் முகுந்தம் அயத்ர விச்சேதினி கர்ம பந்தே அப்படிங்கிற. கிருஷ்ணாவதாரத்துக்கும் பந்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் பல இடத்துல தேசியம் சொல்ற பல சரித்திரங்கள். முத முதல்ல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி வசுதேவர் கிருஷ்ணனை கையில எடுக்கும் போதே வசுதேவருடைய பந்தம் விட்டு போகுது. கையில இருக்கக்கூடிய சங்கிரி எல்லாம் இருக்கும், அவர் கையில காலில் சங்கிலி போட்டுதான ஜெயில வச்சிருந்தா. கண்ணனை கையில எடுத்த உடனேயே அவருடைய பந்தங்கள்லாம் விட்டு போடுது. என்ன கேட்டா, நான் இருந்தால் பந்தம் விட்டு போகும், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல பந்தம் கிடையாது. அதெல்லாம் காமிக்கிறவாரு சுவாமி தேசியன் அழகா சாதிக்கும் இத. அதுக்கப்புறம் பசுமாட்டுடைய கட்டையெல்லாம் அவுட்டு விடுறான் கிருஷ்ணன். இது ஒவ்வொரு இடத்துலயும் வரும். இப்ப என்ன கேட்டான்னா, இந்த பத்தனான கிருஷ்ணன் இப்ப கிருஷ்ணனே கட்டு போட்டான். அதாவது வசுதேவருடைய கட்டையை அவிழ்த்தான், பசுமாட்டுகளுடைய கட்டையெல்லாம் அவிழ்த்தான். பந்தேச்ச மோக்ஷேச்ச நிஜம் பிரபுத்தம் வரும். அங்க ஒரு ஒரு கட்டையும் அவுத்தன் இருக்கான், ஆனா கடைசியில் கிருஷ்ணனே பிடிச்சு கட்டி போட்டான். அப்ப என்ன கேட்டா, கட்டுப்பட்டான். ஏன்னு கேட்டா, நான் கட்டுப்பட்டதை நினைங்கோ, அப்போது உங்களுடைய கட்டை நான் அவுக்கிறேன், சம்சார கட்டை. அப்படி உலுக்களத்தை பிடிச்சு இழுக்கும் போது என்ன அருகும் கேட்டான்னா, பரிவர்த்தித கந்தரம் பயேனா. அப்படி இழுத்துட்டு போறவன் நேரம் தைரியமா அப்படியே இழுத்து போனையா, பயத்தினாலே பின் பக்கம் திரும்புறான், திரும்பி திரும்பி பார்க்கறான், பயம் இருக்கா மாதிரி. இந்த வேகமா ஓடுறவாள்லாம் பயத்தோட ஓடுறவாள்லாம் பாருங்க, பின்பக்கம் திரும்பி பார்த்தும் போவான். பயத்தோட போறதும்
வேகமா ஓடுறதுலயே ரன்னிங் ரேஸ் வேகமா ஓட ஆரம்பிச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்க முடியாது, முன்னாடி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் போகணும். ஆனால் பயத்துல வேகமா ஓடுறோம் என்ன பண்ணுவாங்க, பின்பக்கம் பார்த்துட்டே போவோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. கண்ணன் வந்து பரிவர்த்தித கந்த கழுத்தை திருப்பி பின்பக்கம் பார்த்து பார்த்து உரளை இழுத்துன்னு போறானா, ஆனா பயத்தினாலே அந்த கண்ணுல பயம் தெரியலாம் கிருஷ்ணனுடைய கண்ணில. அழுகையும் அஞ்சி நோக்கும் மண் நோக்கும்ங்கிற மாதிரி பயத்தோட பார்க்கக்கூடிய பார்வை. அழுக வேற அழுதுன்னு இருக்கான், உரல் பாவம் ஒண்ணும் பண்ணல. உரல் என்ன பயம் உண்டா உரலுக்கு? உரலுக்கு அழுக உண்டா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த உரலையும் கூட்டுக்கிறான். ஏன்னா உரலுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம், உரளையும் கட்டி போட்டார் கண்ணனையும் கட்டி போட்டார். ஆனா உரலுக்கு ஒண்ணும் கிடையாது, கண்ணனுக்கு தான் பயம் இருக்கு, கண்ணனுக்கு தான் அழுகு இருக்கு, கண்ணன் தான் கெஞ்சிட்டு இருக்கான் அம்மா அம்மா என்ன விட்டுடுமா 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 சொல்லிட்டு உரல் பேசாம இருக்கு. கோப்தியாகவே பொய் கிருதாகசி தாம தாவத்தை தாத்தே ஜலாங்கசாசுகலிலாஞ்சன சம்பிரமாட்சம் வக்த்ரம் விநீய பய பாவனையா ஸ்திதஸ்யா சாமாம் விமோகயதி பீரபி யத்விபேதீனோ ஸ்ரீமத் பாகவதத்தில். பயத்துக்கே உன்னை பார்த்தா பயமாச்சேப்பா அப்படின்னு உனக்கு எப்படி பயம் வந்தது கேக்குற? எந்த பயத்துக்குமே நீ பயக்கிற பயநாசனகா வச்சே. அப்போ பரிவர்த்தித கந்தரம் பயேன, பயத்தை வரவழைச்சுட்டு இருக்கான். ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி, ஆனா சிரிக்கிறான் ஏன்னா லீலை தானே. ஸ்மித புல்லாதர பல்லவம், அழகான வார்த்தை. உதத்துல லேசான ஒரு புஞ்சிருப்புனாலே அது மலர்ந்திருக்கான் உதல். ஸ்மராமி நான் இதே தான் நினைச்சிருக்கு. விடபித்வ நிராசகம் கையோச்சிட்டு இதே போய் என்ன பண்ணா கேட்டா அங்க ரெண்டு மரம் இருந்து, அந்த ரெண்டு மரத்துக்கு சாப விமோசனம் கொடுத்து அவளை மறுபடியும் புருஷர்கள் ஆக்கி அனுப்பிச்சான் அப்படின்னு ஐதிஹியம் தெரியும். விட்டபித்வ நிராசகம், அங்க எப்படி பூத்தனைக்கு மோட்சமோ அந்த மாதிரி இங்க மரத்துக்கு முதல்ல மரத்தையும் மனுஷனாக்கிட்டான் தேவர்கள், அதுவும் குபேர புத்திரர்கள். மரத்தை கூட மனுஷனாக்க முடியும் அப்படின்னு காமிச்சுட்டார். விட்டபித்வ நிராசகம் கையோசித்துன்னு அதனாலதான் சொல்றார். அது ஆள் அப்படியேதான் இருக்கா, ஆனா மரத்தன்மை போயிடுச்சு. மரங்கள் போல் வலியடைஞ்ச வஞ்சனைங்கிற நம்ம எல்லாமும் மரமா இருக்கும்போது நம்மளை மனுஷனா மாத்துறது கிருஷ்ணன் தான். அதுவும் நம்மாழ்வார் சொல்ற மாதிரி கிருஷ்ணன் கட்டுப்பட்டாங்கிற சரித்திரத்தை கேட்டு மனசு உருகலன்னு வச்சுக்கோங்க, அது மரம்தான். கிருஷ்ணன் கட்டுப்பட்டது என்ன, மரம் போல இருக்கக்கூடிய நம்ம மனசை மனுஷ மனசா ஆக்கணும். ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்க முடியும், ஆனால் நம்மாழ்வார் எத்திரம் உரையோடு இணைந்து இருந்து ஏங்கி எழிவே அப்படிங்கிற நான் என்ன சொல்வேன், இப்படி கட்டுப்பட்டு நிற்கணுமாப்பா அப்படின்னா. சிவ புராணத்திலே பராசர சாதிக்கிற யசோத யானுவல் கிருஷ்ணனை போட்டு கட்டி போட்டு அந்த இடத்துல துஷ்டா இனிமே நீ தப்பிச்சு போ பார்க்கலாம் அப்படிங்கிறான் கண்ணனை பார்த்து. லோகத்துக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறனை பார்த்து எதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டி போக்கிரி பயல. இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்குற, உன்னால முடிஞ்சால் இந்த கட்டில இருந்து நீ விடுபட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றா யசோதம். கண்ணன் என்னால முடியாதுமா, நீ கட்டின கட்டிலேருந்து என்னால வெளியில் வர முடியாது அப்படின்னு அந்த கட்டோடியே போறான். அந்த ரெண்டு மரம் இருக்கையோ அந்த ரெண்டு மரத்துக்கு மோட்சம் கொடுத்தவனுக்கு இந்த கட்டிலேருந்து தனக்கு மோட்சம் கொடுக்கறதா பெரிய விஷயம். கட்டிலிருந்து பட்டுன்னு விடுவிச்சுண்டு விடுவிடுன்னு போய் மரத்துக்கு மோட்சம் கொடுக்கலாமே, ஆனால் இந்த கட்டை கண்ணனால விடுவிக்கவே முடியல. அந்த கட்டோடையே அப்படியே போறான், அந்த கட்டோடையே உரலை இழுத்துட்டே போறான், அப்படியேதான் மரத்துக்கிட்ட போறான். கடைசியில நந்தகோபன் தான் வந்து கண்ணனை பார்த்து சிரிச்சு, தோட்டல் பழக்கடையில் தோட்டத்தில் நடக்குது, கண்ணனை பார்த்து சிரிச்சு அண்ணா அம்மா கட்டு போட்டாள் அவன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமோச்சனம் பண்ணார் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அதான் மரத்தையும் ஆள் மனுஷன் ஆக்க முடியும் கண்ணனால, அதுதான் காமிக்கிறாங்க. விடபித்த நிராசகம் அப்படிங்கிற கையோஷ்டிது விபுலோ லூகல கர்ஷகம் குமாரம், அது உரலை இழுத்துன்னு போறாங்க. மிருதூதரஸ்வைல முழு கலேல கண்ணு அதூரதான்னு வரும் நாராயணத்துல. மிருதுவான திருமேனியாச்சு, இதுல போய் கட்டு போட்டாளா, இத கட்டு போட்டது மாத்திரம் இல்லாமல் அதை போய் உரலை போய் இழுத்துன்னு போனீங்க அப்படிங்கிற. இது தாமோதர கிருஷ்ணன், தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றிலே கயிறு கட்டி கிருஷ்ணன் இழுத்து கொண்டு போன சரி.
இந்த மாதிரி அநேக ரூபங்கள், நான் சொன்னேன் கோபாலகிருஷ்ணத்திலே கிட்டத்தட்ட 20 ரூபங்கள் இருக்கு. சித்ரா கல்பஸ்ரவசிகலயம் லாங்கலி கர்ணபூரம் பர்வோத்தம் தஸ்புரித சிகுரோ பந்து ஜீவம் ததானா குஞ்சா பத்தாம் உரசி லலிதாம் ஹாரயன் ஹாரயஸ்திம் கோபஸ்திரீனாம் ஜயதி கிதவஹ கோபி கௌமாரஹாரி. அப்படிங்கிறது ஆயுர்குல பெண்களோடு கூட கிருஷ்ணன் இருந்த அற்புதமான ரூபம். ஸ்ரவசிகலயம் லாங்கலி கர்ண ரூபம், காதுல அழகான புஷ்பங்கள் எல்லாம் வச்சிருந்திருக்கான், காதுல மாடு மேய்ச்சிட்டு வரான் இல்லையா. இப்போ சீரை குதம்பை உருக்காது உருக்காது சிந்திரமே தோன்றிப்பு கோலை பணக்கச்சும் கூரையுடையும் குளிர்மித்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வேந்தன் வேடத்தை வந்து காணீர்க. பெரியாழ்வா கிளை குதம்பு உருக்காது, காதுல புஷ்பங்கள் காட்டு புஷ்பங்கள் நிறைய வச்சிருந்தது, அழகான வேஷம் மாடு மேய்க்கிற குழந்தைகளுக்குன்னு இருக்கிற வேஷம். சவசிகலையன் லாங்கலி கர்ண ரூபம் பர்கோத்தம் சஸ்புரி தச்சிகுரஹா, தலையில் பார்த்தா மயில் தோகை, பந்துஜி வந்ததானஹம் ஒரு பூ செம்பருத்தி பூ அது வச்சிருந்தது தலையிலேயே. குஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரையன் ஹாரயஸ்திம், மார்பில் பார்த்தான்னா இந்த குல்லு மணி இருக்கு இல்லையோ அதெல்லாம் கோர்த்து வச்சு ஏதோ மாலை போல ஒன்று போட்டுருந்துருக்காங்க. கோபஸ்திரீனாம் ஜெயதி இதெல்லாம் வச்சிருந்து கோபஸ்திரீனாம் சேவை சாதிக்கிறார். யாருக்குன்னா இது அத்தனை வேஷம் அவளுக்கு சேவை சாதிக்கிறது, ஆயிரக்கூட பெண்களுக்கு மொத்த பேர் அப்படியே மகிழ்ந்து போகிறான். ஞானத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்ற ஆறும் இல்லைங்கிற யசோதை, இன்னும் அழகா இருக்கு. இந்திரன் போல் வரும் ஆயம் பிள்ளை அப்படிங்கிறார், இந்திரன் போல இருக்கானே அப்படிங்கிறவன் இவ்வளோ அழகா இருக்கான் பாருங்க. லீலாயத்தின் கர கிசலையே தட்சிணேன் எஸ் தன்யாம், அடுத்த ரூபம் பாருங்க. அந்த மாடு மேய்க்கிற கோல் ஒன்று இருக்கோ இல்லையோ லீலை கோல், அது இப்போ இது மாடு மேய்க்கிற கோல், அப்புறம் குதிரை மேய்க்கிற கோல் அது பார்த்த சாரதியா இருக்கச்ச. லீலாயத்தின் கர கிசலையே தட்சிணே வலது கீழே அந்த கோல் வச்சிருக்கான். ஹம்சே தேவ்யா புலகருச்சிரே சன்னி விஷ்டான் நிபாகு, இடது கையை அப்படி கையில ஒரு பெண்ணுடைய தோல் மேல கை வச்சிருந்துருக்கான். ஒரு ஆயுர்குல பெண் அவள், அது எந்த பெண்ணுன்னு சொல்லலை, தோல்ல கை வச்சிருந்திருக்கான்னு மன்னார் உடைய ராஜகோபால் சேவை சாதிக்கிறார் இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தா கோல், இன்னொரு பக்கம் பார்த்தா தோல்ல கை வச்சிருந்திருக்கான், யாருன்னா பார்த்துக்கணும். அந்த ரூபத்தை தான் சுவாமி தேசியம் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. ஹம்சே தேவ்யாக ஒரு தேவின்னு புலக ருச்சிரே ரொம்ப ஆனந்தத்தில் இருக்காள், மயிர்குச்சேரியர் தான் அவளுக்கு. சன்னிவிஷ்டான் யபாகு மேகசியாமஹா ஜெயதி லலிதா மேகலா தத்த வேணுகும், இடுப்புல வந்து புல்லாங்குழல் சுருகியிருக்காள். குஞ்சாபீட புரித்த சிக்குரஹா, மயில் தொகை இல்லாத கிருஷ்ணனே கிடையாது, இந்த ரூபம் எந்த ரூபமானாலும் தலையில் மயில் தொகைதான். கோப கன்யா புஜங்கஹா, நிறைய கோபகன்யைகள்லாம் தம் வசப்படுத்துறதுக்காக கிருஷ்ணன் எடுத்துட்டு வந்துப்பான். இந்த ரூபத்தை பார்த்து பார்த்து ஒத்தி ஒத்தியும் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பறி கொடுத்துருவான், அந்த க்ஷணமே பறி கொடுத்து தான் யாருங்கிறத கூட மறந்து இருக்கக்கூடிய வைத்து முடிச்சாலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரூபம் எல்லாமே, இந்த மாதிரி அநேக ரூபம் நிறைய சொல்ற. அதராஹித சாரு வம்சநாணாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்தோ மமாந்திம பிரயாணே. ஒன்று ஒன்று நேர பார்க்கறேன் நேர பார்க்கறேன்னார். அதில் இன்னொரு ரூபம் ஒன்று நேர பார்க்கார் புல்லாங்குழல் வேணுகோபால கிருஷ்ணன். அதில் அழகான ஒரு திருப்பவள வாயில அழகான புல்லாங்குழல், தலையில் பார்த்தாம மயில் தோகை, ஆச்சரியமான ஒரு ரூபம். அது என்ன கலர்னு சொல்ல முடியாது, எம்பெருமாண்டி திருமேனி இருக்குள்ளி இந்திர நீல மணிக்கல் இருக்குல்லையா அதனுடைய உள் பக்கத்துல என்ன ரூபம், இந்த ரூப மணிக்கல்ல வெளியில பார்த்தா எப்படி இருக்குங்கிறது இருக்கட்டும், உள் பக்கம் பார்க்கணும். உள் பக்கம் பார்த்தாங்க நம்மளுடைய ரூபம் அதுல தெரியுமா என்ன தெரியாது. நீல நிறத்துல இருக்கும், பல 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 ஒரு பிரகாசத்தோட இருக்கும், ஒரு குளிர்ச்சியோட கூட இருக்கும், அது என்ன நம்மளாலே சொல்ல முடியாது. ஹரிணீல கிலா விபங்க நீலாஹா, அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பகவானுடைய ஆச்சரியமான வேணுகோபால கிருஷ்ணனுடைய ரூபம். அதராஹித சாரு வம்சநாளாக, அழகான புல்லாங்குழல் அது, எம்பெருமானுக்கு அது அழகு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும் அது புல்லாங்குழல், ரொம்ப பாக்கியமணியது. மகுடாலம் மயூர பிஞ்சமாலாக, இந்த சேவையை செய்வச்சுட்டு இதை ரிசர்வ்ல வைக்கிற
இது இருக்கட்டும், இந்த சேவை இப்போ வந்தா போறாது. பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே, என்னுடைய அந்திம பிரயாணத்துல கடைசி காலத்துல எனக்கு ஸ்மிருதியாக இந்த சேவை வரணும் அப்படின்னு அபேட்சை, கிருஷ்ணன்கிட்டே அபேட்சை. கண்ணா இந்த ரூபத்தை இப்படியே நிறுத்தி வச்சுக்கோப்பா, எனக்கு கடைசியில எனக்கு இந்த சேவை வரணும், என்ன ஆனந்தமா இருக்கணும். கடைசியில அந்திம பிரயாணத்துல கடைசியில டென்ஷன் பிடிச்சு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, வெளியெல்லாம் டென்ஷனா தான் இருக்கும், கபங்கள்லாம் முட்டும் எல்லாம் இருக்கும், ஆனா பகவான் வந்து சேவை சாதிச்சுட்டா வச்சுக்கோங்க. அப்ப மனசு நிம்மதியா ஆனந்தமா இருக்கும். வெளியில எத்தனை டென்ஷன் வெளியில இருப்போம், அதுக்கெல்லாம் அப்படியே இவர் பார்த்தா இவர் படுற கஷ்டங்கள்லாம் இவர் மூச்சோடவே துடிக்கிறாரு, இவர் பேச முடியாம துடிக்கிறாரு அப்படின்லாம் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள பகவான் இருந்துட்டாருன்னா ஆனந்தமா இருக்கும். அதுதான் அந்திம ஸ்மிருதினு பகவான் கொடுக்குறான், எல்லாருக்கும் உண்டு. அப்படிதான் மோட்சம் போறவாளுக்கெல்லாம் உண்டு, சரணாகதி பண்ணுவாளுக்கும் உண்டு. கேவலம் மதீவதையா அபி பிரபுத்தா மாமேவ அவலோகையன்னே அப்படிங்கிற கத்தியத்துல சுவாமி ராமானுஜன். கடைசியில நிஜே இருந்து நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அந்திம காலத்துல என்னுடைய தயனாலே நான் முன்னாடி வந்து நிற்கும் போது மாமேவ அவலோகையன்னே அவனுக்கு சேவை சாதிப்பேன், என்னை பார்த்துட்டே நீ வரணும். என் அந்திம காலத்துல டென்ஷன் பிடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வழியில பிராணம் போய் இதெல்லாம் மத்தவா இருக்குதான், சரணாகதி பண்ணவனுக்கு கிடையாது. சரணாகதி பண்ணவனுக்கு மாமேவ அவலோகன்னு பகவானையே பார்த்துட்டு பார்த்து நிம்மதியா தான் இருக்கணும் கடைசி காலத்துல. அப்ப பகவத் சேவைன்னு ஒண்ணு வரும்போது, அப்ப எந்த சேவை, எந்த பெருமானுடைய சேவை வரணும்னா இந்த ரூபம் வரணும். கிருதிமுக்த சிகண்ட மண்டனா லிகிதஸ்கே நமவைஷ சில்பினா மதனா அது அதராஹித சாரு வம்ச நாளாக மகுதாலம் விமயூர பிஞ்சமாலாக கருணீலசிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே அப்படிங்கிற பிரதிபாசந்து. இதே இந்த நினைவுகளே இருக்கணும், ஒரு நினைவு இல்லை, இதே இந்த நினைவுகளே தொடர்ந்து இருக்கணும் அந்திம பிரயாணத்திலேன்னு. இது ஒரு பிரார்த்தனை வேறு. அதுக்கப்புறம் வஸ்திராபகாரம் செய்த லீலை, புன்னக்கிளை வாகனம்னு சில வாகனம், ஒரு வாகனம் உண்டு சில ஊர்ல, புன்னக்கிளை வாகனத்துல புன்னக்கிளை மரத்து மேல பகவான் எழுதுமா, அந்த மாதிரி அதை பத்தி வாசோ கிருத்துவான் அந்த கடைசி ஸ்லோகம். இப்படியாக பல ரூபங்கள் இதை நம்ம விஸ்தாரமா இன்னொரு சமயம் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் அனுபவித்த ஸ்ரீகிருஷ்ண ரூபங்கள் இது யாதவா துரியத்திலும் அநேக ரூபங்களை நம்ம சுவாமி தேசிகன் அனுபவிச்ச மாதிரி பார்க்கலாம். சங்கல்ப சூரியத்திலையும் பார்க்கிறோம், கிருஷ்ண ரூபங்கள் மாத்திரம் அடியன் சொல்ற அநேகம் இருந்தது. இப்ப நமக்காக சுவாமி தேசிகன் இது ஆச்சரியமான ஸ்லோகத்துல அருள் செய்தார். இத்யனன்ய மனசா விநிர்மிதம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன்னே கடிகள் அழகான பல ஸ்ருதி. இந்த அடியன் செய்த இந்த ஸ்லோகம், இந்த வெங்கடேஷ கவி செய்த இந்த ஸ்லோகம் இத படிங்க. இது அனன்ய மனசா விநிர்மிதம், வேற எதுலயும் மனசு இல்லாமல், கிருஷ்ணனுடைய ரூபத்தை தவிர வேற ஒண்ணுலயும் மனசு இல்லை. பெரிய அளவுல சுவாமி தேசிகன் வேதாந்த அர்த்தங்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, கிருஷ்ணனுடைய ரூபம் ரூபம் ரூப அனுபவம் மட்டும்தான் இதுல. வேதாந்தத்தை ஒன்று ரெண்டு இருக்கட்டும், இத்யனன்ய மனசா வேற மனசு எதுவும் இல்லை, வேற பிரார்த்தனை எதுவும் இல்லை, எனக்கு இதை கொடு அதை கொடுற ஒண்ணும் கிடையாது. ரூப அனுபவம் மட்டும்தான், அர்ச்சாவதார அனுபவம் இல்லை, ராமாவதார அனுபவம் இல்லை. ஏன்னா பொதுவா கிருஷ்ணாவதாரம் சொல்லும் போதே ராமாவதார அனுபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற வழக்கம், கிருஷ்ணாவதாரம் சொல்லும் போது அர்ச்சாவதார அனுபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற வழக்கம், ஏன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணன் சேவை சாதிக்கிறான், இவர் அனுபவிக்கிறார் அவ்வளவுதான். இது சுவாமி தேசிகனே அர்ச்சாவதாரத்தை பத்தி பேசாமல் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கு. இத்யனன்ய மனசா விநிர்மிதம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன்னு. நமக்கெல்லாம் இந்த ரூப அனுபவத்தை நேர பார்க்க கிடைக்காது, ஆனா இதை படிக்கலாம் முடியும், கோபால மிஸ்ரி படிக்கலாமே, அட்லீஸ்ட் சிஜிஎன்ஜினிக்காவது வேற என்ன வேணும். இப்ப இப்படியே நம்ம இந்த ஸ்தோத்திரத்தையே படிச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, என்ன பலன், மோட்சம் கிடைக்குமா? இந்த ஸ்தோத்திரத்தையே படிச்சுட்டே இருந்தா மோட்சம் கிடைக்குமா? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்குமா? ஐக்கிய ஸ்தோத்திரத்தை படிச்சேன்னா வாகர்த்தம் கிடைக்கும், நல்ல வாக்குமார்க்கம் கிடைக்கும் அப்படின்னா. ஸ்ரீ ஸ்ரீ சொன்னா நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் நிறைய பேர் சொல்றா. பூஸ்தி படிச்சா நல்ல ஸ்திரமான பதவியோ ஏதோ கிடைக்கும், அதோ பதவியில ஸ்திரத்துவம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றா. ஒன்னு ஒண்ணு சொல்றா இல்லையோ, கோபால விஷதி பாராயணம் பண்ணா என்ன கிடைக்கும், உதாரணம் சொல்லிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்னா, திவ்யவேணு ரசிகம் சமீக்ஷதே, கிருஷ்ணனை நேர பார்க்க கிடைக்கும். திவ்ய வேணு ரசிகம் இருக்கானே எம்பெருமான், அவனுடைய காட்சி கிடைக்கும். வேற என்ன வேணும், எனக்கு கிடைச்சு உங்களுக்கு கிடைக்குங்கிறார் சுவாமி, நான் நேர பார்க்கேன் இல்லையா, அதனால நீங்களும் நேர பார்க்கலாம். திவ்யவேணு ரசிகம் சமீக்ஷதே,
சம்யீக்ஷதே வேற நேர பகவானை பார்க்கலாம், அவனுடைய காட்சி கிடைக்கும். ஒரு க்ஷண காலம் கிடைச்சா கூட போருமே, ஒண்ணும் வேண்டாம். இந்த கோபாலன் சதியை நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம், சுவாமி தேசிகன் பட்டன்னு சொன்ன மாதிரி படிச்சுட்டே இருக்கோம். கடைசி காலத்துல அந்திம பிரயாணம் சுவாமி தேசிகன் பிரார்த்திச்ச மாதிரி கிருஷ்ணன் சேவை கொடுத்து கூட்டுன்ட்டான்னு வச்சுக்கோங்க. வேற என்ன வேணும்? அதை காட்டு, அந்த கிருஷ்ணனுடைய சேவை போருமே. தெய்வதம் கிமபி யௌவத பிரியம், யௌவத பிரியம் யுவாக்களுக்கெல்லாம் யௌவதம்னா ஆயர்குல, அதாவது யுவதி ஜனங்கள் பெண்கள் அவர்களுக்கு பிரியமான ஒரு தெய்வதம். யுவதி ஜனங்களுக்கே பிரியமான ஒரு தெய்வதம். அந்த தெய்வதத்தை நாம நேர சாட்சாத் மன்மதனான தெய்வதத்தை நேர பார்க்க முடியும்னு அற்புதமான ஒரு பலஸ்ருதியே ஆச்சரியம். வேற எந்த பலனும் வேண்டாம். இந்த பலனுடைய பெருமை தெரிஞ்சு வாழ்ந்தா இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமையை தெரியும். இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமையை தெரிஞ்சாதான் இந்த பலனே புரியும், நட புரியாது. கிருஷ்ணனை நேர பார்க்கலாம்னு ஏதோ கதை சொல்றான்னு நினைச்சிருக்கோம் நிறைய பேர். என்ன கிருஷ்ணன் நம்ம இங்க நேர பார்க்க போறோம், என்ன ஒரு கதையா இருக்கு கிருஷ்ணன் நேர பார்க்கலாம் அப்படின்னா நடக்கும். கோபால விஷய அனுபவத்தினாலே கட்டாயம் நடக்கும், சுவாமி தேசியன் அனுபவத்தினாலே கட்டாயம் நடக்கும், நமக்கும் நடக்கணும் என்பதாக நாம் பிரார்த்திப்போம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம், ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.